إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறார்களே, நேற்று வலீமாவுடன் நிக்காஹுடன் சம்பந்தப்பட்ட மகருடைய சம்பந்தமாக சில விடயங்களை நேற்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுது. அதில் ஒன்று நான் சொன்னேன், இஸ்லாத்தில் நபியினுடைய சுன்னாவில் வலீமாவை தவிர வேற எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லைன்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் இதில்லை, கல்யாண வீடுன்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கக்கூடாது, வெறுமனே வலீமா மட்டும்தான் இருக்கணும்ன்றது அர்த்தம் அல்ல. குடும்பம் சேர்றது, கல்யாண வீட்டில் குடும்பம் சேருவாங்க, மாமா வருவார், நானா வருவார், தம்பி வருவாங்க, பக்கத்து வீட்டிலிருந்து ஆட்கள் வருவாங்க, மாப்பிள்ளைய கூட்டாளிமார் வரலாம், பெண்ணுடைய கூட்டாளிமார்கள் வரலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது வழக்கம். அப்ப இதை பத்தி என்ன சொல்றது இஸ்லாம் என்று கேட்டா, இஸ்லாம் மிகவும் அழகான இதுக்கு வழிகாட்டி இருக்குது. ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதே இஸ்லாத்தில் குத்தமான காரியம் அல்ல. ஒரு பொம்புல, குறிப்பாக ஒரு பெண் புள்ள, வீட்டுக்குள்ளே ஒதுக்கமாக அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு புள்ள, நாளைக்கு வீட்டுக்கு சலாம் சொல்லி போட்டு போக போகுது, நான் இதுக்கு புறகிந்த ஊடு இல்லை, இந்த மாப்பிள்ளை வீட்டில் தான் நான் வாழப்போறேன் என்று சொல்லி வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, யாருடையோ பராமரிப்பில் இருந்துட்டு இன்னொருவருடைய பராமரிப்பின் கீழ் அந்த புள்ள போக போகுது. அன்றைக்கு நாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கவும் மேலும், கவலையான நாளாக இருக்கவும் மேலும், போக போற இடத்த நினைச்சு சந்தோஷம், விட்டு விட்டு போற உமா பாப்பா நினைச்சு கவலை. எனக்கு சொல்லுவோம் ஒரு வகையான கண்ணீர் என்பதாக. ஒரு பொண்ணு அழுதா சொல்லுவாங்க, எதுக்கு அழுகுன்னு தெரியாது, எதுக்கு அழுகுறாங்க, கவலையில் அழுகவா சந்தோஷம் அழுகவா. பொண்ணு அழுதா ஆக்களுக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக வேண்டி அழுகிறா, இது சந்தோஷ கண்ணீரா இது துக்க கண்ணீரா. சில கட்டங்களில் சந்தோஷத்திலையும் அழுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனா ஒரு கூட்டம் அழுகிறாங்க கவலையில, பிரிஞ்சு போற கவலையில, இன்னும் ஒரு கூட்டம் அழுவாங்க சந்தோஷத்துல. ஒருத்தர் வாராரு, உமா 5 வருஷத்துக்கு பிறகு மகனை காண்றா சந்தோஷத்தில் அழுகிறா. ரெண்டு வகையான கண்ணீர் கண்ணால கொட்டும், ஒன்று சந்தோஷ கண்ணீர், ஒன்று கவலையில கண்ணீர். கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது, சந்தோஷ கண்ணீர் எப்பயுமே கூலாக இருக்கும், அல்லாஹு அக்பர். கவல கண்ணீர் எப்பயுமே சூடாக இருக்கும். ஒரே கண்ணால கண்ணீர் கொட்டுது,
ரெண்டு வகையான தன்மைகள், ரெண்டு வகையான தன்மைகள். கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷத்தில் கண்ணீர் கொட்டினால் அது பின்னருக்கும் கூலாக இருக்கும், கவலையில கொட்டினால் அது சூடாக இருக்கும். பொன்னாலும் இது ஒரு சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனா இந்த கட்டத்தில் அவக்கு யாரும் உதவிக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, அதுக்குத்தான் நாங்கள் ஒன்று உருவாக்கி கொண்டோம், மலதோண்டி கல்யாணம். என்ன கல்யாணம்? மலதோண்டி கல்யாணம், ஒரு பேர் வச்சிட்டோம். அன்னைக்கு என்ன செய்யறது, கொஞ்சம் வசதி இல்லவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஒரு என்ன என்ன கச்சேரி, பாட்டு கச்சேரியா, இசை கச்சேரியா வச்சிருவாங்க. அது இப்ப லேட்டஸ்டா என்ன, எங்கிருந்து சார் இம்போர்ட் பண்றாக்கள், எதுக்கு ஒரு டிராமா, ஒரு நாடகம், ஒரு இது மாஷா அல்லாஹ், இதே மக்கள் சல்லியை வச்சு கொண்டு போடுற கூத்துகள், இதெல்லாம் ஹராம். அண்டக்கினால் என்ன செய்து அந்த பொண்ணு உடுப்பாட்டுறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவோட எந்த நாள் ஒன்று கூடினாங்களோ அன்றைக்கு நாள் ஆயிஷாவுடைய கூட்டாளிமாரெல்லாம் வந்து ஆயிஷாவோடு இருந்தாங்க. அன்றைக்கு நாள் ஒரு சந்தோஷமான நாள். நாங்க யாரும் நினைச்ச கூடாது இதெல்லாம் பிதாத் இஸ்லாத்துல இல்ல, போங்க போங்க இல்ல. நாங்க இப்பே ஒன்று யோசிக்கணும், குர்ஆன் ஹதீஸத்தான் நாங்க பின்பற்றோம், சமூகத்தில் என்ன நடைமுறையில இருக்குதோ அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதை பேச்சு எதிர்க்க மாட்டோம். ஆனால் நாங்கள் செய்யறது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இஸ்லாத்தில் ஒன்று நல்லா யாமிச்சு கொள்ளுங்கோ, இஸ்லாத்தில் எந்த விஷயம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர் மாற்றமாக இருக்குமோ அது ஒரு நாளும் நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம், அதுக்கு எகேன்ஸ்டாகத்தான் நிற்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை இப்படித்தான் செய்யணும் என்று காட்டி தந்திருக்கிறான், அப்படி செய்ய. இன்னும் ஒன்று இருக்குது, சில விஷயம் பின்னால் உருவாக இருக்குது, ஆனால் அது வந்துட்டு எங்கள்கிட்ட நடைமுறையில் இருந்து கொண்டிருக்குது, ஆனா அதுக்கு அதை செய்வதன் காரணமாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த ஒரு முரண்பாடும் வருதில்லை. இதுக்கு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதை இன்றைக்கு உம்மத்து என்னன்னு சொன்னா, உம்மத்து பார்க்கிறது எல்லாத்தையும் நாங்க செய்வதெல்லாம் குர்ஆன் இருக்குதா சுன்னால் இருக்குதான்னு கேட்டு ஒரு மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். சில விஷயம் இருக்குது அதுல குர்ஆனுக்கும் முரண்பாடு இல்லை ஹதீஸுக்கும் முரண்பாடு இல்லை, அதை செஞ்சுட்டு போறதுக்கு குத்தம் இல்லை. எப்படி சொன்னா, மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாவுடைய சாவிய நபி கையில் எடுக்கிறாங்க, சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் அன்றைக்கு நாள படிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வருடங்களுக்கு பிறகு சுமார் காபத்துல்லாவுடைய சாவிய கையில் எடுக்கிறாங்க. அன்றைக்கு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெற்றியை எப்படி கொண்டாடினாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க, செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடணும், ஏன் காபத்துல்லாவுடைய சாவிய கையில் எடுக்கிறாங்க, 360 விக்கிரகங்களை உடைச்சி நாசமாக்க போறாங்க, உடைக்க போறாங்க, காபத்துல்லாவுக்கு உள்ள தொலை போறாங்க, பிலால் காபத்துல்லாவுக்கு மேலேறி வாங்க சொல்ல போறாரு. எந்த காபத்துல்லாவுல 2 ரக்காத்து நபிக்கு தொலையெல்லாம் இருந்துச்சுதோ, 2 ரக்காத்து தொழுகிறதுக்காக வேண்டி தலையை தூக்கி வைக்கிறாங்க பூமிக்கு மேல, அழுகிய ஒட்டகத்துடைய குடலை குழந்து நபிக்கு மேல போட்டாங்க, அப்படிப்பட்ட இடத்தை இன்றைக்கு கைப்பற்றுவாங்க, அப்படிப்பட்ட இடத்தை கைப்பற்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்காவை எப்படி செலிப்ரேட் பண்ணினாங்க, ஃபத்ஹ மக்காவை எப்படி அவங்க தந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கோ உங்களுடைய எதிரிகளுடைய மனதை நோகிக்காம. இஸ்லாம் காட்டி தந்தோண்டுதான் யாருடைய மனதையும் நோகிக்க வேண்டும். உங்களுடைய எதிரியாக இருக்கேலும், யார் உங்களுக்கு மேல கொடுந்து ஒட்டகத்துடைய குரலை போட்டாங்களோ அவன் உள்ளத்தை நோவிக்க போகாதே. அப்ப இப்ப என்னாச்சு தெரியுமா, காபத்துல்லாவுடைய சாவி கையில கிடைச்சிருக்குது. ஹஜ்ரத் உஸ்மான் அவருடைய பரம்பரையிலிருந்து அந்த சாவி வந்துட்டு கையில கிடைச்சிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கு சொன்னான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த சாவியை நீங்க அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடுங்க, சாவி அவங்களோட கையில இருக்கட்டும், அவங்களுக்கு சாவி தேவையில்லை. ஜாஹிலியா காலத்துல காபத்துல்லாவுடைய சாவிக்கு யாரு பொறுப்பாக இருந்தாங்களோ
அவங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுக்கும்படியாக சொல்லிட்டான். நீங்க கொடுங்க, உங்களுக்கு இருக்க வரவில்லை. எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு அவங்களுக்கு செய்ய விடுங்கோ. நீங்க அதுல போய் சின்னவருக்கு என்ன செய்ய வேணாம், அதுல பேச்சு குறை கண்டு கொண்டு அதுல பேச்சு இது கண்டு கொண்டு ஆழமாற்ற போறதுனால எந்த ஒரு லாபமும் வரப்போறது இல்ல. சாவிய கையில கொடுங்கோ. சாவிய கையில கொடுத்துட்டாங்க, அவர் முஸ்லீம் ஆகிட்டார். இப்பத்தான் ஒரு சம்பவம் வருகிறது, ஆச்சரியமான சம்பவம். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பொம்புல, அவக்கு பெண்களுக்கு எப்பயுமே வித்தியாசமான திங்கிங் பிறக்கும். என்ன திங்கிங்? வித்தியாசமா பிறக்கும். வித்தியாசமானு சொன்னா உதாரணம் வச்சுவாங்க நினைப்பேன், பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய சுபாவம் ஒன்று இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட்டா செய்யணும், அவங்களுக்கு இந்த மென்சஸ் வருகிறது, ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு கில்ட்டி, அது அவங்களுக்கு பொறுத்து குறையலாம். சில பெண்கள் அழுதுடுவாங்க, ரமலான்ல எனக்கு ஏன் இப்படி வருகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ் பைத்திருக்கிறாங்க, இஹ்ராம் கட்டி கொண்டு அவக்கு அங்க போயிட்டு அவக்கு மென்சஸ் வந்துட்டு அவ ரொம்ப கவலைப்பட்டா. அதே கிஸ்ஸா, அதே சம்பவம் எங்க பெண்களுக்கு நடக்கத்தான் செய்யும். அப்ப இது பெண்களுடைய சுபாவம், அவங்கள்ட்ட சில வீக்னஸ் இருக்குது. சில விஷயத்தை ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போனா, பயணம் போயிட்டு வாரா, போயிட்டு வந்ததுக்கு பிறகு சொல்றா ஒரு ஆச்சரியமான கதை சொன்ன நபி. என்ன கதை சொன்னா, நபியே கணவர் என்ற பேச்சில் அப்ப அப்ப நபின்ற பேச்சில் என்ற கணவர், ஒரு ஆள் என்ன செய்யணும், தண்ட தலைக்கு பல வகையான தொப்பி போடணும். ஒரு தொப்பி போடணும், ஆபீஸ்ல வேலை செய்யக்குள்ள நான் ஒரு சிஓ, நான் ஒரு சிஓ, அந்த சிஓன்ற கப்பை வீட்டுக்கு போத்தே போட்டு போக கூடாது, அதை கலட்டி எங்க வச்சிடணும், எங்க ஆபீஸ்ல. வீட்டுக்கு போத்தே ஹஸ்பண்ட், பிள்ளைகளோட பாப்பா, நீங்க பிள்ளைக்கு முன்னால நான் சிஓ படிக்கும், ஹஸ்பண்டுக்கு முன்னால நான் சிஓண்டா. நீங்க பள்ளிக்குத்தான் ஆலிமாக இருப்பீங்க, வீட்டுக்கு நீங்க ஆலிம் அல்ல, வீட்டுக்கு நீங்க கணவன், கூட்டாளிமாரோட சேர்ந்தே படிக்கணும். எப்படி கூட்டாளிமாறு பைத்தியம் விளையாட வேண்டித்தான் வரும், மார்க்கத்துக்குள்ள இருந்து கொண்டு சரியாட்டுக்கு உள்ள இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யணும், உங்களோட கூட்டாளி தனத்தை வெளிப்படுத்தத்தான் வேணும். அதுக்காக வேண்டி பியோன், அதுக்கு சரியத்துக்கு வெளியே போகையிலா. ஒரு நாள் பாருங்கோ, நான் சொல்றேன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை இப்படி பார்த்த ஏராளமான உதாரணம் இருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும், ஹஜ்ரத் உமரும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹும் மூணு பேரும் தெருங்கின கூட்டாளிமார். கூட்டாளியும் தான், நபியும் தான், சஹாபியும் தான். கூட்டாளி ஒரு பக்கம், மறுபக்கம் என்ன, நபியும். ஹதீஸ்ல வந்து நாங்க ஒரே படிக்கிறோம், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் அசருடைய தொழுகைக்கு புறகுறதுக்கு போனாங்க. ஒரு கிணம், மூணு பேரும் கால கிணத்துள்ளுக்கு போட்டு உட்கார்ந்து கொண்டாங்க. எப்படி உட்கார்ந்தாங்க, முட்டங்கால் விளங்குற வரைக்கும் தண்ட கலசன் அல்லது உடுத்திருந்த ஆடை உயர்ந்திருந்துச்சு. மூணு பேர் உட்கார்ந்து மிச்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த கார்டனுடைய தோப்புடைய எல்லையில, தோட்டத்துடைய வாசல்ல ஒரு ஆள் நிக்கிறார் காவலுக்கு, இவங்க மூணு பேரும் உள்ள இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும் எப்படி எப்ப நபிக்கு முன்னால சாரத்தை தூக்கி முட்டங்கால் விளங்கும் வரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்கன்னு கேட்டா, அந்த கட்டத்தில் நபி சஹாபி என்ற உறவு அல்ல, அந்த கட்டத்தில் உள்ள உறவு என்ன உறவு தெரியுமா, கூட்டாளி கூட்டாளி என்ற உறவு. அந்த கட்டத்தில் என்ன உறவு, கூட்டாளி கூட்டாளி என்ற உறவு. அந்தந்த உறவுக்கு அந்தந்த இடத்துல செய்வீங்க. ஒரு மதரசாவுடைய மாணவனுக்கு தான் நீங்க உஸ்தாதாக இருக்கேனும், உங்களோட மகனுக்கு நீங்க உஸ்தாத் அல்ல, உங்களோட மகனுக்கு நீங்க வாப்பா, உங்களோட மகனுக்கு நீங்க வாப்பா. அவ மூணு பேர் உட்கார்ந்து காலுக்கு மேல காலை போட்டு மூணு பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப வாராங்க அந்த சபைக்கு மூணாவது ஒரு ஆள், மூணாவது ஒரு ஆள். அவர் யாரே, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களுக்கு முன்னுக்கு சாரதை தூக்கி கொண்டு என்ன வசதி இருந்தா பிடிக்கும், சொன்னாங்க முள்ள பணிய போட்டுங்க, இப்ப போட்டு வைக்கலுக்கு சொன்னாங்க. உஸ்மான் வெக்கப்படக்கூடியவர், உஸ்மானுடைய வெக்கத்தை கண்டு மலக்குமாறும் வெக்கப்படுறாங்க, எனவே நானும் வெக்கப்படுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபி என்ற கட்டை மட்டும் போடல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையான கப் போட்டாங்க. தன் மனைவிக்கு முன்னால ஹஸ்பன் என்ற கப், ஹசன் ஹுசைனுக்கு முன்னால அப்பா என்ற தொப்பி, இதே போல குழந்தைகளுக்கு ஃபாத்திமாவுக்கு முன்னால தந்த வாப்பான்ற கப், அலி ரலி அல்லாஹு முன்னால மருமகன் என்ற தொப்பி. சுப்ஹானல்லாஹ். இது சஹாபாக்களை பொறுத்தவரை இப்படித்தான் நபிக்கும் சஹாபாக்களுக்கு இடையில உறவுகள் வளர்க்கப்பட்டது. அதுல ஒன்றுதான், ஒரு நாள் வாரா ஹஜரத் ஃபாத்திமா ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலான்ஹா மக்காவில வச்சு ஒரு நாள் பேசி சொன்னா, ஹஜரத் உஸ்மான் இடத்துல, உஸ்மான் இப்னு மதூன் இடத்துல கபத்துல்லாவுடைய சாமி யார்கிட்ட இருக்குதோ அவரிடத்துல பேரை நான் மறந்துட்டேன் சரியா பேச்சு சொன்னாரு. சொன்னா எனக்கு கபத்துல்லா அவர் ராவைக்கு கொஞ்சம் திறந்து தாங்கோ, நான் ராவைக்கு இபாதத்து செய்யணும். எங்க தோணும் கபத்துல்லா உள்ளுக்கு, உள்ளுக்கு அந்த பாக்ஸ் உள்ளுக்கு அது திறக்கப்படும், கபத்துல்லாவுக்கு சாவிக்கு கதவிக்கு திறக்கலும். சொன்னா இது எனக்கு திறந்து தாங்க நான் தொழணும். சொன்னாரு, எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஜாஹிலியா காலத்தில் இருந்தே இருக்குது, கபத்துல்லா ராவேல நாங்க துறக்க மாட்டோம், கபத்துல்லாவை நாங்க ராவேல துறக்க மாட்டோம். நபீனிடத்தில் அனுமதி கேட்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தா தான் நான் இதை துறப்பேன். யாரு சொல்றா இப்ப இந்த சஹாபி? நேரே போனாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படித்தான் ஹஜ்ரத் யா ரசூல் உங்களோட மனைவி ஆயிஷா எது நடந்து கொண்டு போகுதோ அது குரானுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் இல்ல, குரானுக்கும் சுன்னாவுக்கும் ஹரஜும் இல்லை என்றால் அது அப்படியே நீங்க செஞ்சு கொண்டு போங்க. சுபஹானல்லாஹ். இப்ப என்ன செய்யறாங்க, நான் சொல்றேன் அந்த விஷயத்துல நீங்க ஹராத்தை கொண்டு சேர்க்க வேண்டாம். மலதோண்டி கல்யாணம் என்று சொல்லி மஹ்ரிபும் இல்ல இஷாவும் இல்ல, பாவத்தை செய்றீங்க, ஒரு அந்நிய பெண்ணுக்கு முன்னால் உடம்ப தொடர்ந்து காட்டுறீங்க. ஒரு பெண்ணுக்கு மலதோண்டி வைக்கிறது ஆகும், ஆனா ஒரு முஸ்லிம் தான் வைக்கும், ஒரு முஸ்லிம் அமைக்கும். சுபஹானல்லாஹ். இப்படி வந்தா ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்து சொல்லி காட்டுறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, நான் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய நெருங்கின கூட்டாளி, நான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்றைக்கு ராவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வாராங்களோ அன்றைக்கு ராவு நானும் என்னுடைய இன்னும் பல நண்பிகளும் பல கூட்டாளிமாரும் அன்றைக்கு ராவு ஆயிஷாவுடைய வீட்டில் இருந்தோம். குந்து ஸாஹிபத ஆயிஷத ஃபில் லைலத்தி லத்தி ஹய்யத்துஹா வஅத்கல்துஹா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமஈய நிஸ்வத்து என்னோட இன்னும் ஏராளமான நண்பர்களும் கூட்டாளிமாரும் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷாவுடைய கூட்டாளி மாதிரி யாரு இருப்பாங்க? ஆயிஷாவை போல் இருப்பாங்க. ஒன்று யாகம் வச்சு கொள்ளுங்கோ, யூ டெல் மீ ஹூ யூஆர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ வில் டெல் யூ ஹூ யூஆர். ஒவ்வொரு வாப்பாம் பார்க்கணும், ஒவ்வொரு உம்மாம் பார்க்கணும், என்ற புள்ளேட கூட்டாளி மாதிரி யாரு, என்ற புள்ளேட கூட்டாளி மாதிரி யாரு. இன்றைக்கு நாங்க கேள்விப்படுற கேள்விகளை பார்த்தா ரொம்ப கேவலமான மோசமான அருவறுப்பான கேள்வி, அருவறுப்பான விடயங்கள் தான் கேள்விப்படுறோம். புள்ளேட அந்த என்கேஜ்மெண்ட்க்கு வந்தாக்களுடைய உடுப்பு, யூனிஃபார்ம், ஸ்கூல் பிள்ளைகள், கிளாஸ்மேட், யூனிவர்சிட்டி பாய்ஸ், யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் எப்படி வந்தாங்கன்றதெல்ல சொல்லும் பொழுது ரொம்ப வெக்கமாக இருக்குது. தலைய பணிய போட்டுக்கொண்டுதான் கேட்க வேண்டிய கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வேலை செய்ய வேணும். நண்பர்கள் வாரது, கூட்டாளிமார்கள் வாரது, ஃபங்க்ஷன்ல வந்தவங்களை உங்களுக்கு உற்சாகப்படுத்துறது, இது ஒரு நல்ல காரியம். சொல்றா அஸ்மா பின்த் உமைஸ் சொல்றா, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வாராங்க, ஆயிஷா நபியோட வீட்டுக்கு போகல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டுக்கு வந்தாங்க. மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு போறது ஹராம் என்றதல்ல, ஆனா சுன்னத்துன்னா நீங்க நபியினுடைய மனைவி கணவன் வீட்டுக்கு போயிட்டு செய்யணும். முதலாவது நாளே இத்தா அத் மீ வா என்ற வீட்டுக்கு,
ஆனா ஒத்த சொல்றா எங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. அவ சரியான வெக்க சுபாவம் உள்ள ஒரு பொம்புல உங்களோட வீட்டுக்கு அன்னைக்கு நாவு வந்து அவ கஷ்டப்படுவா. நீங்க என்ன தெரியுமா செய்யுங்கோ, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கோண்டு உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்குது. உங்களுக்கு ரெண்டு உதாரணம் இருக்குது. ஒன்று தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனாக தன் மனைவி ஆயிஷாவுடைய வீட்டுக்கு முதல் நாள் போனாங்க. சல்மானே ஃபாரிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா முனவ்வராவுல ஒரு பெண்ணுடைய தன்னுடைய மனைவியோட வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போனாங்க. மாப்பிள்ளையா போனாங்க. மற்ற எல்லா இடத்திலையும் பெண்கள் தான் கணவன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த அஸ்மா பின்த் உமைசா சொல்றா, உமைஸ் சொல்றா, நான் கண்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு முதலாவது நாள் ராவு வாராங்க. فوالله ما وجدنا عنده قوتا الا قدحا من لبن. எண்டக்கினால் ஆயிஷா சித்திகா রাদিয়াল্লাহு তাআলা அன்ஹாவுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ அண்டக்கி ராவு ஆயிஷாவுடைய வீட்டில இருந்தது ஒரே ஒரு பால் கோப்ப மட்டும்தான். எந்த நபியினுடைய பேரை சொல்லி துஆ கேட்கிறோமோ, எந்த நபியினுடைய பேர வாழ்க்கையினுடைய முன்மாதிரி ஆக்கிக் கொண்டோமோ, அந்த நபியினுடைய திருமணம் நடக்குது. அண்டைக்கு ராவோ நபியினுடைய ஆயிஷாவுடைய ஊட்டுள்ளுக்கு ஒரு குறு ஒரு ஒரு பால் கோப்பதான் இருந்துச்சு. கதஹன் மின் லபனின் பால் கோப்பதான் இருந்துச்சு. இதை தவிர வேறொன்றும் இருக்கல்ல. அண்டைக்கு ராவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷரிப அதை குடிச்சாங்க. சும்மனா வலஹு ஆயிஷத்த அதுக்கு பிறகு அந்த பால் கோப்பை ஆயிஷா கொடுத்தாங்க. ஆயிஷா நீங்க குடிங்கோன்னு சொல்லி ஃபஸ்தஹியத்தில் ஜாரியா அந்த ஆயிஷா வெக்கப்பட்டா. இப்படித்தானே மாப்பிள்ள குடிச்சிட்டு கையில தாரா, நேற்று இப்பதான் மாப்பிள்ள வந்திருக்கிறாரு குடிச்சிட்டு கையில கொடுத்தா எப்படி வெக்கப்படுறா. அப்ப சொல்றா அஸ்மா பின்த் உமைஸ், நான் சொன்னேன் லா தருதி யத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதீஹி மின்ஹு. ஆயிஷாவே நபியினுடைய கையை தட்டாவே உமா, இத வாங்கி எடுத்து குடி என்று சொன்னேன். அதுக்கு பிறகு ஆயிஷா எடுத்து கொஞ்சம் குடிச்சா அப்பேன் பால் மிஞ்சிட்டதே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்றா அஹஸ்து மின்ஹு அலா ஹயாஇன் ஃபஷரித்து மின்ஹு ثم قال لي رسول الله صلى الله عليه وسلم. அதுக்கு பிறகு ஆயிஷா சொல்றா எனக்கு நபி சொன்னாங்க நாவிலி சவாஹிபக்கி, ஆயிஷா உன் நண்பிகளுக்கும் இந்த பாலை கொடுமான்னாங்க. நபி குடிச்சாங்க, மனைவிக்கு கொடுக்க சொன்ன குடிக்க சொன்னாங்க, ரெண்டாவது சொன்னாங்க அவங்களோட நண்பிகள் கூட்டாளிமாருக்கும் இந்த பாலை குடும்போடு சொல்லி அவங்க இதை விட வெக்கப்பட்டாங்க. ஒரு மாப்பிள்ள குடிச்சு ஒரு பொன் குடிச்சிட்டு தந்த பாத்திரத்தில் நாங்க எப்படி குடிக்கிறோம். அப்ப சொன்னாங்க அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க பசில்ல பசில்ல அவசியம் இல்ல. அப்ப சொன்னாங்க ஏ பெண்களே, நீங்க ஏனும்மா பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்கிறீங்க. இதுவும் பொய். பசி உள்ள ஒருவர் பசி இல்லைன்றது நபியினுடைய வாய்வட்டத்தை குடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்களுக்கு உள்ள விருப்பம் வெக்கத்தின் காரணமாக வானமன்றீங்க. பொய்யையும் பசியையும் ஒன்று சேர்க்க வேண்டாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ண பார்க்கிறேன். இது பொய்யாக இருக்கும் என்றால் பொய்க்கு என்ன சொல்லப்படும்? இது பொய் என்றால் பொய்க்கு என்ன சொல்லப்படும்? சுபஹானல்லாஹ். பொய் வாழ்க்கையில பொய் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கும். இன்றைக்கு கணவனுக்கு மனைவி பொய்காரன், மனைவிக்கு கணவன் பொய்காரி, இதே போல வாப்பக்கு மகன் பொய்காரன், மகனுக்கு வாப்ப பொய்காரன். சமூகத்தில் பொய்ய கொண்டுதான் உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொய்யில தான் பட தோற்றோம். அப்படியே பொய்யில்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவோம். உன்ன பேசக்கூடிய மக்களாக இருங்கோ, உன்ன பேசக்கூடிய மக்களோட வாழுங்கோ. இன்னைக்கு பொய் என்று சொல்லக்கூடிய சர்வசாதாரணம். இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துர்ருல் மன்சூர் எழுதுவாங்க, உங்களோட புள்ளைக்கு முன்னால நீங்க பொய் பேசினா ரெண்டு விஷயம் நடக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. பொய்யை விட்டும் நம்ம பாதுகாப்போம். இமாம் சுயூத்தி சொல்றாங்க துர்ருல் மன்சூர்ல, நீங்க உங்களோட புள்ளைக்கு முன்னால பொய் பேசினா ரெண்டு விஷயம் நடக்கும். முதலாவது என்னன்னு சொன்னா, உங்களோட புள்ளையோட உள்ளத்துல நீங்க ஒரு பொய்காரன் என்றத்தை அல்லாஹ் பதிய வச்சிருக்கோம்.
உங்களோட ரெஸ்பெக்ட் இல்லா போயிட்டு எனக்கு எல்லாரும் சொல்றேன் மகன் என்ன ரெஸ்பெக்ட் பண்றதுன்னு சொல்லி உங்கள்ட்ட ரெஸ்பெக்ட் பண்ண உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க ஒரு பொய்காரன், தொழுகிறீங்க இல்ல, ஹராத்த சாப்பிடுறோம், ஹராத்த சாப்பிட கொடுக்கிறோம், இதெல்லாம் செஞ்சு கொண்டது பிறகு மாப்பக்கு என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்கும்? மன் ஹாஃப் அல்லாஹ் ஹாஃப் லஹு குல்லு ஷைன், யார் அல்லாஹ்வை பயந்து கொள்வாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ், யார் அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ அல்லாஹ் அவர்களுடைய அவர்களை பற்றிய அச்சத்தை எல்லாத்தின் உள்ளத்திலும் போடுவான். சொன்னாங்க பொய் பேச வேண்டாம். சொன்னாங்க சொல்றாங்க நீங்க பொய் பேசினா உங்களோட உம்மத்து பிள்ளைகள் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டுவான் மாப்பொரு பொய்யன். ரெண்டாவது என்ன நடக்கு தெரியுமா? நீங்க பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல படிச்சு கொடுக்குறீங்க. இப்படியும் பொய் சொல்லலாம், எங்கட வாழ்க்கையை இப்படியும் ஓட்டலாம். எப்படி ஓட்டலாம்? இப்படியும் ஓட்டலாம். ஒரு இடத்துல 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போகணும், 10 மணிக்கு போக கிடைச்சல. உங்க நீங்க யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களோ அவர் 10:45 கோல் போடுறாரு, எங்க இருக்கிறீங்க? நீங்க இப்பதான் எழும்புறீங்க, ஃபஜ்ருக்கு போறவ படுத்து, ஃபஜ்ருக்கு போறவ படுத்து இல்ல ராவு படுத்து, இப்பதான் எழும்புறீங்க. கோல கண்டோடனே ஒரு சரக்கம், ஓஹோ ஆன்சர் சொல்றது ஒன் த வே, எங்க எங்க ஒன் த வே, இது பொய்யா உண்மையா? இத கேட்டு கொண்டிருக்கிற சின்ன புள்ள, இது ஒன் த வேனா? அவன் நாளைக்கு சொல்லுவான் உங்களுக்கு அதுக்கு அப்பன் உண்டு, அவனும் சொல்லுவான் நானும் வந்து வேண்டுவான். பொய்ய படிச்சு கொடுக்கிறோம், பாப்ப சொன்ன இல்லன்னு சொல்ல சொல்லி அப்படி சொல்லுவோம். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு கலிபோன் ஆன்சர் பண்றோம், நான் வீட்டுல இல்லன்னு சொல்லி. நீங்க நினைச்ச வானம் எங்களை மாதிரி தோதுன்னு சொல்லி எங்களை பிள்ளையெல்லாம், அவங்க சோ ஸ்மார்ட், எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பார்க்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்கிறாங்க, எல்லாத்தையும் ஜீரணிக்கிறாங்க. அவங்க அவங்க வந்து அவங்க எல்லாத்தையும் திங்க் பண்ணி எங்களுக்கு ஒரு பேரும் தந்துடுவாங்க. இவர் பொய்யன் என்று சொல்லி பொய் பேச வேண்டும். அதனால நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஹதீஸ் அப்படியே போகுது. இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்கோ. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இதுல பங்கெடுக்கிறது ஹராம், கூடான்றது இல்ல. ஆனா இதை பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக ஆக்கி இது தாக்கல வர சொல்லி இதுக்கே இசை கச்சேரி வச்சு இதுகள் செய்தெல்லாம் சுத்த ஹராம். இதை முற்றாக தவிந்து கொள்ளுங்கோ. இது கூடாத காரியம். குடும்பங்கள் சேருங்கோ. கல்யாணம் என்ற பேர்ல குடும்பம் சேருது, பேசுது, பறையுது, இதெல்லாம் ஒரு இபாதத்தான விஷயம். இதுக்குள்ள மார்க்கத்துடைய ஹத்துக்குள் இருந்து கொண்டு இந்த விஷயங்களை செய்ய பாருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு விஷயம், ஒரு கேள்வி கேட்டாங்க நேற்று, மகர் எப்ப கொடுக்கணும் சொல்லி. மகர் எப்ப கொடுக்கணும்? நான் நேத்தி பேசினத்துல டாபிக் தான் பேசுறேன். மகர் எப்ப கொடுக்கணும்? மகர் எப்ப கொடுக்கணும் ஒரு கேள்வி கேட்டா, அந்த கேள்வி ரெண்டு கேள்வி இருக்குது. மகர் எவ்வளவு கொடுக்கணும்? மகர் எப்ப கொடுக்கணும்? மகருக்கு தொகை இல்லை, மகருக்கு என்ன இல்ல, தொகை இல்லை, இவ்வளவு தான் சொல்லி. ஆனால் மகர் என்று சொல்லக்கூடியது 100 ரூபாய் அல்ல, அல்லது 101 ரூபாய் 11 ரூபாயும் இல்லை. எப்படி எங்க ஊருக்கு போனேன் இந்தியாவில், அங்க போனா மகர் வச்சுக்கிறதுமா 101 ரூபாய் 11 நிமிஷம் கேட்டு என்ன பயிரு? இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர், அல்லாஹ் ஒருவன் ஒற்றைப்பட உள்ளத்தை விரும்புகிறான். அதே ஹதீஸ், எல்லாத்தையும் ஹதீஸ் இருக்குது, எல்லாத்தையும் என்ன ஹதீஸ், இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர். நாங்க இப்ப ஒருஷா நீக்காடு சொல்லி அங்க பார்த்தா ஒரு ஆள் டீ தான் ஒருஷாம் எல்லாம் அவர் தான் சப்ளை பண்ற ஒருஷம். மகருக்கு அமௌண்ட் இல்ல, மகர் வந்துட்டு ஒரு லம்சம்மா சும்மா சொல்லுவோமே. இன்னைக்கு நாங்க சொல்றோம் மகரே ஃபாத்திமா, மகரே ஃபாத்திமா எவ்வளோ? 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மகள் ஃபாத்திமாவுக்கு அலி ரலியல்லாஹு தஆலாவும் மகர் கொடுத்தாங்க. நபியினுடைய முன்னிலையில நாங்க சொல்றோம் 25,000 ரூபாய் மகர் கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்ப நான் கேட்கிறேன், 25,000 ரூபாய் மகர் கொடுத்த நாள் அன்றைக்கு வெள்ளவத்தில காணி ஒரு பேச்சு உழைக்கும்? சும்மா எடுத்துக்கலாமா? விலங்கேசியம் பின்ன மகர் என்று சொல்லக்கூடியது ஒரு பொறுமதியான அமௌண்ட். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னாங்க, நீங்க மகரை குறைங்கோ, கல்யாணத்தை லீஸாக்கும், கல்யாணத்தை சிம்பிள் ஆக்கும். ஆனா மகர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வச்சு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும்.
உதாரணம் வச்சுங்களேன், கணக்கு சொல்றேன். மகர் என்று சொல்லக்கூடியது உதாரணமாக ஒரு ஆள் 15 லட்சம் ரூபாய் கொடுத்தார், கொடுக்கணும். இந்த காசை உடனே கொடுக்கணும்ன்றது இல்லை, கொடுக்கணும்ன்றது இல்லை. அதனை கேட்பாங்க, எழுதக்குள்ளே மகர் கொடுத்தா இல்லையா? அப்பத்தான் சட்டம் தெரியுமா, கொடுக்காமிக்கோ மேலும்னா, கொடுக்காமிக்கோ மேலும். ஓஹோ, அப்ப யோசிக்கிறாங்க, இப்ப அப்ப யோசிப்பாங்க, அப்ப கேட்பாங்க, இதுல ஒரு ரோல் அடிச்சு கொடுக்கலாம்னா என்ன? கட்டாயம் அல்ல, மகர் நிர்ணயிக்கப்பட வேண்டும் இத்தனை ரூபா மகர் என்பதாக. இத்தனை ரூபா மகர், சரி, மகரை நீங்க கொடுக்கணும். உதாரணமாக 15 லட்சம் ரூபாய் மகர் கொடுக்கணும். நான் அமௌண்ட் செல்லல்ல, 25,000 ரூபாய் அதுக்காக வேண்டி சீதனத்தை கூட்டியது போல மகர கூட்டத்துக்குரிய வழியை நாங்க பார்க்க மாட்டோம். அதுக்காக வேண்டி 101 ரூபாய் 11 லட்சம் கொடுக்கவும் மாட்டோம். மகர் என்ன செய்யணும்? மகர கொடுக்கணும். நீங்க மகர ஏன் கொடுக்கணும் சொன்னா, உதாரணமா வச்சுக்கோங்க, மகர கொடுக்கணும் 15 லட்சம் ரூபாய். உங்களுக்கு தலாக்கு சொல்லேதா? எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? மகர கொடுக்காத வரை. மனைவி கொஞ்சம் கலை போல விருப்பம் இல்ல, மண்டக்குத்து ஆவி மாதிரி இருக்கிறா. இப்ப நீங்க பாக்குறீங்க, மாத்தோணும், இதை சேஞ்ச் பண்ணுவோம், இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம், இதை கொடுத்து வேறென்று வாங்குவோம், நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப அல்லா சொல்றான் குர்ஆன்ல, எடுத்த மகர் நீ நிர்ணயிச்ச மகரை இப்ப குடுவாப்போம். நிர்ணயிச்ச மகரை முதலாவது குடும்பம் யாரு கொடுக்கணும்? அப்படி பாருங்கம்மா, நிர்ணயிச்ச மகர் அப்படியே கொடுக்கணும். நீங்க கொடுக்காம தலாக் என்றது பேசல, தலாக் அக்செப்டபிள் இல்ல, தலாக் அக்செப்டபிள் இல்ல. அப்ப பாப்பீங்கன்னா, இதற்கு 15 ரூபாய் கொடுக்கவும் வேணும், இன்னும் ஒன்று முடிச்சிடன்னா 15 ரூபாய் வேணும். என்ன வேணும்? இங்கல 15 கொடுக்கவும் வேணும், அங்கல முடிச்சிடண்டா. இப்ப எத்தனை கேட்டாரு, இந்த வாகனத்தை மிச்சனால பாவிச்சு என்ன செய்தி இல்லாத மாத்திரண்டாலும் ஒரு 20 ரூபாய் வேணும் இல்லையா? ஆனா ஒரு மனைவியை மாத்திரத்தை பிரச்சனை இல்ல, 100 ரூபாய் தான் மாத்திக்கொள்ளும். இந்த பணம், இந்த மகரன் சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஒன்று, ஒரு பெண்ணுடைய தலாக் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். அதனால கொடுக்கோறதல்ல, அந்த பெண்ணுக்கு மகர், மகர் அவக்கு அவடைய கஸ்டடியில வச்சுக்கொள்ளும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான், அதாவது சொல்றா, மாப்பிள்ள 15 லட்சம் ரூபாய் மகர் எழுதிக்கிறா, அவ கொஞ்ச நாளைக்கு பிறகு சொன்னா, மாப்பிள்ளைய பார்த்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டோடு தரப்போறேன். என்ன கிஃப்ட் சொன்னா, நீங்க எனக்கு தர வேண்டிய மகர தொகையை நான் மன்னிச்சுட்டேன். சொல்ற ரைட் யாரு கேக்குது? மனைவிக்கு இருக்குது. ஃபைன் திபினல குமன் ஷைன் ஃபக்லூஹு ஹனீஅம் மரியா, அவ உங்களுக்கு துட்டு தந்தா நீங்க அதை தாராளமாக சாப்பிடணும், அது எந்த விதமான குத்தம் உங்களுக்கு இல்ல. மார்க்கம் இஸ்லாம் ஷரியத் மிக அழகாக சொல்லிக்குது. அப்ப இன்னும் ஒன்று இருக்குது, மகர கொடுக்காம உங்களுக்கு தலாக்கு சொல்லிடும். சரி, நீங்க மகர 15 ரூபாய் கொடுக்கணும், ஹார்ட் அட்டாக்ல மவுத் ஆகிட்டீங்க, கொடுத்து கொள்ள கிடைச்ச இப்ப என்ன செய்தி? இஸ்லாம் எல்லாம் பேசிக்கிறா, ரொம்ப டீப், ரொம்ப ஆழமா பேசிக்குது. மகர் காசி நீங்க கொடுக்க கிடைச்சல, நீங்க கொடுக்கணும். இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப மகர் எப்படி கொடுக்கணும்? நீங்க எப்படி மகர் கொடுப்பீங்க? இப்ப என்னண்டால், உங்களோட மௌத்துக்கு பிறகு நீங்க விட்டு விட்டு போன பொருள்ல, விட்டு விட்டு போன உடைமைகள்ல முதலாவது என்ன செய்யப்படும் என்றால், உங்களோட ஜனாதாவை நல்லடக்கம் செய்யறதுக்குரிய செலவுக்குரிய பணம் எடுக்கப்படும். உதாரணமா வச்சுக்கோங்க, எங்க நாட்டை பொறுத்தவரையில ஒரு ஜனாசா அடக்க எந்த ஒரு செலவும் எங்களுக்கு இல்ல, பெரிய செலவு இல்ல. ஒரு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் செலவு வரும். என்ன வரும்? ஒரு சந்துக்கு கொஞ்சம் பள்ளி கொடுக்கணும் காசு, வாகனம் உண்டு காசு கொஞ்சம் கொடுக்க வேண்டி வரும், கபன் படவ வாங்க வேண்டி வரும். இதே ஜனாசா இதே மையத்தை ஜப்பான்ல நடந்திருக்க வேண்டியிருந்தால் சுமார் 3 மில்லியன் தேவைப்படும். எத்தனை மில்லியன்? 3 மில்லியன். எங்கட முன்னோர்கள், எங்கட முன்னோர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த தலை சிறந்த புத்திசாலிகள், அல்லாஹ் அவங்களுக்கு மேலான ரஹமத்து செய்யணும். அவங்க யாரு தெரியுமா?
கொழும்புள்ளுக்கு மட்டும், நான் சொல்றேன் கொழும்புள்ளுக்கு மட்டும். கொழும்பு என்றால் தெய்வல கொழும்பில்ல, மாபோல கொழும்பில்ல, இந்த கொழும்பு என்று சொல்லக்கூடிய முன்சிபல் லொகேஷனுக்கு மட்டும். மாற்று மதத்தவர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு சொந்தமான மையவாடி ஒன்றுதான் கனத்த மட்டும். என்ன கனத்த மட்டும் முஸ்லீம்களுக்கு என்று நாலு மையவாடி என்ன சொல்லு பாபு? குப்பியாவத்த, ஜாவத்த, மாளிகாவத்த, வேற என்ன மாதம்பிட்டி. இது நாலு மையவாடியும் சும்மா வந்ததல்ல. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் நாட்டு ஆளக்குள்ள அந்த நாட்டு லாயர், அந்த கொழும்பு முன்சிபல் லாயர்கிட்ட பேசி அவர்கிட்ட பேசி ஃபைட் பண்ணி, எங்கட ஜனாசா நாங்க சுட மாட்டோம், எங்கட ஜனாசாவை நாங்க வாகனத்தில் அனுப்புறதுல தூக்கிக்கொண்டு தான் போகணும், எனவே எங்கட ஜனாசா ஒரு இடத்துல அடக்கேலா, எங்கட ஜனாசாவுக்கு செப்பரேட் பிளேஸ் வேணும், இந்த ஐக்கிது ஷரியாவுடைய லோ, இந்த லோ பிரகாரம் தான் நாங்க அடக்குவோம் என்று ஃபைட் பண்ணித்தான் இந்த மக்பராக்கள் வாங்கிடுத்தாங்க. இன்னைக்கு நான் இப்பே சொல்றேன், அந்த மையவாடி நாள் இல்லைன்னு இருந்தால் ஒவ்வொரு பள்ளிவாசல கட்டக்குள்ளே ஒரு மோச்சரையும் சேர்த்து கட்ட வேண்டி இருந்திருக்கும். என்னதுக்கு ஒரு ஜும்மாவுக்கு போற ஏலாம் பண்ணோம், அஞ்சு ஜனாசா வந்திருக்கிறது அடக்கோணம், கபரு வாங்க காசுதான். எங்களோட முன்னோர்கள் எல்லாம் அந்த மக்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கணும். எங்களுக்கு பெரிய வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. பள்ளி கட்டிக்கிறாங்க, மதரசா திறந்திருக்கிறாங்க, வக்ஃப் சட்டம் உருவாக்கினாங்க. நாங்களும் வாழக்குள்ள என்ன சரி செஞ்சுட்டு மூத்தாகணும், சும்மா மூத்தாகவான, சும்மா மூத்தாகவான. இன்னைக்கு நாட்டில் இந்த இலங்கையில சுமார் 700க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது, 700க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஜஹிரா காலேஜில் இருந்து பிடிச்சி அப்படியான பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாம் இருக்குது, 700 சட்டம் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த 700 சட்டம் ஸ்கூல்ஸ் உடைய காணிக்கு இது கவர்மெண்டால கொடுத்த காணி அல்ல, இது இண்டிவிஜுவல் கொடுத்த காணி. இது கவர்மெண்டால கொடுத்த ஸ்கூல் உருவாக்கப்பட்டதல்ல, இண்டிவிஜுவல் கோல குடிசையில ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு ஃபண்ட்ஸ் பண்ணினாங்க, அது செமி கவர்மெண்டாக மாறி அதுக்கு பிறகு தான் அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக கவர்மெண்ட் மாற்றிக் கொண்டுச்சு. முஸ்லீம்களுடைய பாடசாலைகள் அனைத்தும் சும்மா இந்த கண்ணா ஸ்கூலுக்கு கதிர வாங்குறதுக்கு மினிஸ்டர் வேணும், ஸ்கூலுக்கு ஒரு கதிர வாங்க யாரு வேணும், மினிஸ்டர் வேணும். எங்கட புள்ள படிச்சு ஸ்கூல் நாங்க டெவலப் பண்ணணும், ஸ்கூலுக்கு சேர் இல்லையா, நாங்க சேர் கொண்டு வரோம், எங்கட சொந்த காசு கொண்டு. செலவழிச்சிற செலவை இங்க செலவழிச்சா, பிரிட்டிஷ்ல இருந்த ஒரு சேரை இங்க கொடுந்தா, அரபு நாட்டில் இருந்த ஒரு சேரை இங்க கொடுந்தா, எத்தனை பேர் பெனிஃபிட் இப்படி பாருங்க. மறுபக்கம் எங்களோட முன்னோர்கள் அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹமத்து செய்யணும், எங்களுக்கு தேவையான அத்தனை வேலையும் செஞ்சுட்டு வைத்திருக்கிறாங்க. இதை பத்தி பேசுறா ஏராளம் பேசணும். அப்ப ஜனாசா அடக்கியாச்சு, செலவை கழிச்சாச்சு, மிச்சம் உள்ள பணத்துல முதலாவது கொடுக்கோணம் மனைவித கடனை. என்ன கடன்? மகர் 15 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கியாரு, இதை கொடுத்தில்ல, எனவே இந்த 15 லட்சம் ரூபாய் முதலாவது கிரெடிட் பண்ணணும் யாருக்கு? மனைவிக்கு. இதுதான் மகர் என்றது, இதுதான் மகர், இந்த காசு கொடுக்கப்படும். எனவே இது மகருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீப் ஆக்குவானா. இன்றைக்குள்ள தலையங்கம் என்னன்னு சொன்னா, இன்றைக்குள்ள தலையங்கம் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டிய ஹக்குகள், கடமைப்பாடுகள், ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸ், ஒவ்வொருத்தருடைய ஒப்ளிகேஷன்ஸ். ஏண்டா நிக்காகு வரைக்கும் அந்நியமா இருப்பாங்க, வலிமா கொடுக்கும் வரைக்கும் மாஷாலாம் நீப்பாங்க. என்னைக்கு வலிமா எல்லாம் கொடுத்து முடிஞ்சோ அண்டக்கின்னு என்ன வேணும்? எம்பி ஆத்தர் தேவைப்படும், தேர்ட் எம்பியான் தேவை, அண்டக்கு வேணும். அப்படிதானே ரெண்டு டீம் வந்துட்டு மெச்ச ஆரம்பிச்ச முந்தி தொச போட முந்தி எல்லாம் நல்லா ஐப்பாங்க, என்னைக்கு போல் போட ஆரம்பிச்சோ அப்ப என்ன செய்வாங்கனே அவர் சும்முள்ள அவுட்டையும் கேட்பாரு. அப்பதான் யார் வேணும்? எம்பியாமர் ஒத்தர் இல்ல, ரெண்டு எம்பியா எக்கறி அங்க காய்தான் வெயில் உட்காந்து கொண்டு, அது போக மூணாவத்தரும் வேணும். இப்ப இதுதான் குடும்ப எந்தக்கு ஃபீல்டுக்கு வருவீங்களோ, இவ்வளவு நேரம் பேசின ஃபீல்டுக்கு வர முந்தி
இவ்வளவு நேரம் பேசினது ஃபீல்டுக்கு வர முன் இப்ப ஃபீல்ட்ல இறங்கியாச்சு. இப்ப நீ வெட்டும் போலும் தான் தேவை. இப்ப ஒத்தர் போல் போட நீங்க அடிச்சோணும், அங்க கஷ்டி பிடிச்சா இவர் கையை தூக்கணும். இது இந்த பிறச்சில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேட்ச் விளையாடி நாங்க குடும்பத்தினு சொல்லக்கூடிய மேட்ச இதை வாசி கொண்டு பாக போகும் பொழுது எனக்கு விளங்குதில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றை காலையில கூட சும்மா யோசினவர் இன்னக்க லஅலா குலுக்கின் அதீம் என்று சொல்லப்பட்ட நபியினுடைய அஹ்லாக் இப்படி இருக்கிறார். நபியினுடைய குடும்ப வாழ்க்கையில நல்லா யாமிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை அடையணும்டா, ஒரு விஷயத்தை அடையணும்டா என்ன செய்யும் சொல்லுவோம், என்ன செய்யும் நல்ல ஒரு விஷயத்தை அடையணும்டா எப்பயும் பாருங்க விட்டு கொடுக்கறது என்ன செய்யுங்க. பிடிவாதம் பிடித்தவங்க ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டாங்க. பிடிவாதத்தில் வெற்றி இல்லை, விட்டு கொடுக்கறதுல வெற்றி. உங்களுக்கு தெரியுமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் நாக ஃபேமஸ் ஆன இடம் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. எங்க எங்க கொட்டுவேல் எல்லாரும் போறாங்கத்தான், சரத் பொன்சேகாவும் போறாங்கத்தான், வேற என்ன அரசாங்கமும் போறாங்கத்தான், இவரும் போறாங்கத்தான், முழு பேரும் அங்கத்தான் போறது. அது என்னமோ அது என்ன சூக்குக்காலா மாதிரி எல்லாரும் அங்க போற. எங்கட சும்மா சொல்ல போனா எங்கட லண்டன்ல இருக்கக்கூடிய ஹை பார்க் மாதிரி தெரியாது. ஃப்ரீடம் ஆஃப் டாக் எதையும் பேசலாம், அங்க யாருக்குமே செய்யணும். அப்ப அங்க எல்லாரும் பிடிச்சிப்பாங்க. இது எது பிடிச்சிப்பாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம், என்ன அர்த்தம் பேசுங்களேன். ரைட் எனக்கு கிடைச்சல, ரைட் எனக்கு கிடைச்சல் இதானே. நாங்க செல்ற ஸ்ட்ரைக் என்ன சொன்னா நாங்க செல்லோனா நான் செய்ய வேண்டியத என்னால செய்ய கிடைச்சல்லையே என்றதான் எங்கட பொலிசி. எங்கட பொலிசி என்ன, என் வாப்பா எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சியும், என் வாப்பா வழியா எனக்கு அவருக்கு இவ்வளோ எல்லாம் நான் எவ்வளவு செய்யணும் எனக்கு செய்ய கிடைச்சல்லையே. கணவன் சொல்லணும், என் மனைவி என்ன நம்பி ஒரு அடிமையா அடிமைய போல் எனக்கு வந்திருக்கிறாள், எனக்கு அவளுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே செய்ய கிடைச்சல்லையே. மனைவி சொல்லோனம், ஓஹோ என் கணவன் எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் என் சுவர்க்கத்தை அல்லாஹ் அவன் காலைக்கு தானே வச்சிருக்கிறான். லவ் குந்து ஆமுர் அஹதின் லஅமரத்துல் மர்அத்து அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாம் என்றிருந்தால் மனைவிய கணவனுக்கு சஜதாயபடி சஜதா செய்யும்படியாக சொல்லியிருப்பேன் என்று சொன்ன கணவன் கணவன் அல்லையா இவன் என்று அவள் பார்க்கணும், மனைவி பார்க்கணும். என்னத்தன் முழு உலகத்திலே எல்லாரும் சேர்ந்து இவர் நல்ல மனிதர், இவர் பெரிய மனிதர், இவரே இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று முழு உலகத்தில் உள்ள மக்களும் சேர்ந்து பொன்னாட போற்றி வரவேற்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் மனைவி சொல்லாத வரையில மேல போகாது. யார் சொல்லணும், ஹைருக்கும் ஹைருக்கும் ஃபி அஹ்லி, உங்களோட நோர சொல்லணும் என்ற கணவன் மாஷா அல்லாஹ் பொய் பேச மாட்டார், பொய் பேச மாட்டார், வாக்களிச்சா நிறைவேற்றுவார். Honest man, principle உள்ள man, அவருடைய உள்ளத்துல சரியான இறக்கம் இருக்குது, மன்னிக்க கூடியவர், விட்டு கொடுக்க கூடியவர். உலகத்துல முழு பேரும் சொல்லேலும் இது ஒன்றும் கவுண்ட் இல்ல, இது ஒன்றும் அக்செப்டபிள் இல்ல. அல்லாஹ் சொல்லுவான், கூப்பிடு நோனவா, கூப்பிடு நோனவா சொல்லுவா, வாங்க மனைவி சொல்லுவாவா. சிலதைக்குது வாயால சொல்லும் பயந்து, சொல்லி வெளியே போட்டுவாரு, சொல்ல இருந்தும் வெளிய போட்டுவாரு. அதுக்கு நீ சொல்றதான், அல்லாவுக்கு உள்ளம் தெரியும். யஅலமு கைனத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர், உள்ளத்தால சொல்லுவோம். அல்லாஹ் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபரையும் ஒவ்வொரு நிக்காக முடித்தவரையும் அந்த பாக்கியம் பெற்ற மக்களாக்கி வைப்பானா. எங்கள்கிட்ட ஸ்ட்ரைக் இல்லை, நாங்க ஒரு நாளும் எங்கட ரைட்ஸுக்காக வேண்டி போராட மாட்டோம், நாங்க ஒவ்வொருத்தரும் கவலைப்படுவோம் எங்களுடைய ஒப்ளிகேஷன்ஸ்க்காக வேண்டி. எனக்கு இதை செய்ய கிடைச்சலையே, எனக்கு இதை செய்ய கிடைச்சலையே, எனக்கு இதை செய்ய கிடைச்சலையே, என் வாப்பா அம்மா எனக்கு செஞ்சது மிச்சம்,
நான் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய கிடைச்சலையே. இத பாருங்க, பின்னுக்கு கொஞ்சம் ஹதீஸ் சொல்றேன். காலையில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு யோசனை, சுபஹானல்லாஹ், நாங்க படிச்சது என்னப்பா, கிதாபில் என்ன இருக்குது, நபியினுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்குதா, நபி இப்படிப்பட்ட ஒரு சோ அட்வான்ஸான ஒரு மனிதரா, நபியினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா. அதுல ஒன்று தான், மன கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸ், கடமைப்பாடுகள், ரைட்ஸ் அல்ல, ஒப்ளிகேஷன்ஸ். கணவன் செய்யணும், யாருக்கு, மனைவிக்கு செய்யணும். இதுல ரெண்டு வகையான விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது, ஒப்ளிகேஷன்ஸ்ல ரெண்டு இருக்குது. ஒரு ஒப்ளிகேஷன் என்னன்னு சொன்னா பணத்தோட சம்பந்தப்பட்டது. எதோட சம்பந்தப்பட்டது, சல்லியால் சம்பந்தப்பட்டது. இன்னும் ஒன்று இருக்குது, சல்லி அல்ல, குணத்தால் சம்பந்தப்பட்டது. ஒன்று சல்லி, ஒன்று குணம். இன்னைக்கு வார ப்ராப்ளம் இருக்குது, யாருமே வந்து சல்லிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. என்ன மாப்பிள்ள ஊடு வாங்கி தரல, என்ன மாப்பிள்ள கிண்ண தரல, என்ன மாப்பிள்ள பெருநாளைக்கு செலவழிக்கல, என்ன மாப்பிள்ள என்ன செய்யல, என்ன மகர தரல என்ற கம்ப்ளைண்ட் இன்றைக்கு இல்ல. அது இல்லை இன்றைக்கு. இன்றைக்குள்ள கம்ப்ளைண்ட் என்ன, மாப்பிள்ள வந்து என்னோட இப்படி நடந்து கொள்றாரு. என் மாப்பிள்ள யாரு தெரியுமா, எப்ப பார்த்தாலும் அவருடைய முகத்தில் மூணு பட்டிஸ் புரிச்சிடலாம். என்ன செய்யலாம், மூணு பட்டிஸ் புரிச்சிடலாம். அப்படி முகம் இப்படி நீக்குது, அபசவத்தவல்ல, முகம் கடுகடுக்குது. அவ கண்டாலே கடுகடுப்பு. இது குர்ஆன் சொல்லுது. பின்னுக்கு ஹதீஸ்களை பார்க்கும்போது மாற்றிக்கலாம். வீட்டில் இப்படி இருக்கிறோம், ஒரு கால் வந்துச்சு, யாரோ ஒருத்தர் கால் போட்டாரு, சிமுக்காந்து கூட கூல ஆத்தலா பேசுறோம். சுபஹானல்லாஹ், இவ்வளவு கூல் ஆகிட்டாரா, இவ்வளவு கூலா, எல்லாருக்கும் நடக்குது அப்பா, இது எல்லாருக்கும் நடக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி, அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். ஹனத்தோட சம்பந்தப்பட்ட மூணு ஹக்கு இருக்குது. முதலாவது ஹக்கு மஹர், நாங்க பேசிட்டோம். இரண்டாவது ஹக்கு ஒன்று இருக்குது, அவருக்கு நாளாந்த செலவுக்குரிய பணம் கொடுக்கணும். நாளாந்த செலவுக்குரிய பணம், சாப்பாடு, உடுப்பு, தண்ணி, மருந்து, இதுக்குரிய செலவெல்லாம் கொடுக்கணும். அவட மேக்கப், எங்க மேக்கப், உங்களுக்கு அழகா இருக்கணும்டா, வேறத்தான் கழிவுக்கமா இருக்கு, உங்களோட நோன உங்களுக்கு அழகா இருக்கணும்டா, நீங்க தான் பைனான்ஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டும் செய்ய தேவையில்லை. ஹராமானத்தை கையால போகவானம், முடிய வெட்டுறது ஹராம் ஒரு பெண்ணுக்கு, முடிய வெட்டுறது ஹராம் ஒரு பெண்ணுக்கு. இங்க கொஞ்சம் வெட்டி, இங்க கொஞ்சம் வெட்டி, தொங்க போட்டது ஹராம், கூடாது. ஹலாலான முறையில மனைவி எப்பயும் இன்னைக்கு வருகிறது இன்ஷா அல்லாஹ், மனைவியை பியூட்டிக்காக வேண்டி செலவழிக்கிறது. இது இது செலவழிக்கத்தாமே நீங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு ஆயத்து பல ஆயத்து சொல்லிக்கிறான். காதுக்கு கைக்கு சாக்ஸ் எல்லாம் தேவைப்படும், இது வாங்கி கொடுக்கணும். அப்படியே சமர் ஆகும், சமர் வந்தா அதை பாவீங்கன்னு சொல்லல, சமருக்கு சமர் யூனிஃபார்ம். இது கிதாபடிக்கு அப்படியே சரி, ஒரு காலம் வரும் நல்ல மழை காலம், சமர்ல போட்ட ஷூ போடுவோம் மேலா, விண்டர்ல போட்ட ஷூ போடுவோம் மேலா, இது வேணும். தண்ணிக்கு தாங்கி பிடிக்கிற ஷூ தேவை, இதை வாங்கி கொடுக்கணும். சுபஹானல்லாஹ், பெண்கள் லேஸ் இல்ல, அவங்களுக்குரிய ரைட்ஸ் எல்லாம் சரியா தெரியும்டா. நான் ஒரே சொல்றதுதான், பில் கிளிண்டன் வைஃப் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி, எஸ்டேட் செக்ரட்டரியா இருக்க மாட்டா, அவவும் சொல்லுவா, நான் ஒரு முஸ்லிமுடைய, நான் வந்துட்டு ஒரு முஸ்லிமான ஆளுடைய கணவனாக இருக்கிறத விரும்புறேன் சொல்லு, என்ன சத்தம் இது, மேலுக்குள்ள தோபனுவோம். ஒரு முஸ்லிமுடைய கணவனாக இருக்கிறத நான் விரும்புவேன். இது நான் மிக தெளிவான விதத்தில் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுத்தீங்க,
என்னென்ன ரைட்ஸ் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியுன்ஃபிக் ஸூ ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி, வசதி உள்ளவர் தன் வசதிக்கு ஏற்ப மனைவிக்கு செலவழிப்போம். ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, யாருக்கு பெரிய வசதி இல்லையோ, ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததிலிருந்து தன் மனைவிக்கு செலவழிக்கட்டும். மனைவிக்கு செலவழிக்க இபாதத். ஹதீஸ்ல வந்திருக்கிறே, இது ஆச்சரியமான ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் அல்லாஹ் உனக்கு நன்மை தாரான். எத்தீமை கொடுத்தீங்க, ஒரு மிஸ்கீனை கொடுத்தீங்க, ஒரு ரோட்ல பொறாலை கொடுத்தீங்க, ஒரு பள்ளி கட்டுனீங்க, எல்லாத்துக்கும் நன்மை. இன்றைக்கு எல்லாம் நாங்க செய்யற. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தல் லுக்மா அல்லதி தஜ்அலு ஃபீ இம்ராதிக், உன்னோட மனைவியினுடைய வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவல உணவுக்கும் உனக்கு நன்மை கிடைச்சும். யாருக்கு? யாருக்கு பாபா? மனைவியிட வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவல உணவுக்கு நன்மை கிடைச்சோம். நீங்க கொஞ்சம் யோசிக்கலோ, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஏ சொன்ன மனைவியை உம்மாவை சொல்லிக்கலாம் தானே, இவருக்கு மனைவி இல்ல, உம்மாவை சொல்லிக்கலாம் தானே, உம்மட வாயில போட்டா இவ்வளவு நன்மை கிடைச்சும் சொல்லி சொல்லுவாபம், உம்மட வாயில போட்டா இவ்வளவு நன்மை கிடைச்சும் சொல்லிக்கலாம் தானே, அல்லது சொல்லிக்கலாம் ஒரு எத்தீமுடைய வாயில, அல்ல சொல்லிக்கலாம் ஒரு விதவேல வாயில, அல்ல சொல்லிக்கலாம் கூட தாத்தர வாயில. ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன மனைவிட வாயில சொல்லி? சுப்ஹானல்லாஹ், எங்கட நபியினுடைய பேச்சு ரொம்ப ஆழமான பேச்சு. உதீது ஜவாமி அல் கலிம், ஒரு வார்த்தை பேசுவாங்க ஆழமான அர்த்தம் இருக்கும். எந்த அளவு காலமான அர்த்தம் உண்டா? சில கட்டங்கள் அந்த ஆழத்தை கண்டுபிடிக்கவும் இயலாது. உலமாக்கள் சொல்றாங்க, அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, ஏன் தெரியுமா சொன்னாங்க, நபி மனைவியிட வாயில போட்டா நன்மை கிடைச்சு சொல்லி. அன்பான சகோதரர்களே, யாரும் மனைவியிட வாயில போடக்கூடிய அல்லாவுக்காக நீ போடுறீங்க, அல்லாவுக்காக நீ தீத்திரலையே, அதை தீத்தினாலே என்ன சரி, வேற அர்த்தம் இருக்குமாங்க. இது ஹதீஸ், இது ஒரு ஹதீஸ். உம்மட வாயில போடக்குள்ள சொல்லுவீங்க, ஓ என் சொர்க்கம் அலியா, என் சொர்க்கம் உமா. ஒரு எத்தீமுடைய வாயில போட்டா வாப்பில்லாத புள்ள பாவம் என்று வரும். மனைவியிட வாயில போடக்குள்ள அங்க நேர் நிச்சயமாக டபுள் மீனிங் அங்க இருக்கத்தான் செய்யும். டபுள் மீனிங் இல்லாம தீத்த போவீங்களா நீங்க? கிட்ட போறதே இப்ப டபுள் மீனிங் இல்லாம நீங்க செய்ய போறீங்க, இதை செய்ய மாட்டீங்க. அதனால தான் இஸ்லாம் சொல்லிருக்குது, மனைவிக்கு செலவழிக்கிற துக்குவருக்கு நன்மை கிடைச்சும். செலவழிங்க படத்தை, கிஃப்ட் வாங்கி கொடுங்கோ. அஸ்லமலை தானவீரன் சொல்றாங்க, நாலாந்த செலவுக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்துட்டு மேல்மிச்சமா ஒரு ஹதியா கொடுத்து மனைவிக்கு. அப்ப இது ஒரு செய்தி. சரி, ஹதீஸ்ல வந்திருக்கு ஆச்சரியமான ஹதீஸ், முஸ்லிம்ல புகாரில் ஹதீஸ் பதிவாக இருக்குது. ஹலத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, நான் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிற நபீதத்துல ஒரு பொம்புல வந்தா ஹிந்தா பின்தி உத்பா, அவ வந்து அபு சுஃபியானுடைய மனைவி, வந்து சொல்றா நபீட்ட, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? இன்ன அபா சுஃபியான ரஜுலுன் சகீர், இந்த கணவர் அபு சுஃபியான் இருக்கிறாரே, இவர் ஒரு பிசின். இவர் யாரு? ஒரு பிசின். கலட்டுறது கஷ்டம், ஒட்டி கொண்டா ஒட்டி கொண்டு வரும். ஜலாக்களுடைய கையை பிரிச்சவே இல்ல, ரெண்டு விலத்தான் தெரியும் அப்படியே, அவ்வளோ பிசின். தான் தின்றோம் இல்ல, மற்றவனுக்கு தின்ன கொடுக்கிறோம் இல்ல, மனைவிக்கு கொடுக்கறல. அப்ப சொன்ன கணவன் சரியான ஒரு பிசின், தாராறு இல்லை ஒன்றுமே. அப்ப என்ன ஃபத்வா கேட்கிறான்டா, லா யுஅதீனி மினன் நஃபகத்தி மா யக்ஃபீனி வயக்ஃபி பனியஹாதா, யார சொல்ல, எனக்கும் இந்த புள்ளக்கும் இவ்வளவு பணம் தேவையோ, நாலாந்த செலவுக்கு தேவையான பணத்தை தாராறு இல்ல, நான் என்ன செய்ய யார சொல்லல்லா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க, ஹுதி மின் மாலிஹி பில் மஅரூஃபி மா யக்ஃபீகி வயக்ஃபி பனீகி. சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, கணவன் தரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்ட கணவன் உண்ட செலவுக்குரிய பணத்தை தர இல்லட்டி, கணவன் சேப்புல கைய போட்டு அனுமதி இல்லாம உனக்கும் உண்ட புள்ளக்கும் எவ்வளவு செலவுக்கு பணம் தேவையோ அதை மட்டும் உனக்கு எடுத்துக் கொள்ளிடும்.
அனுமதி கேட்க தேவையில்லை. மார்க்கத்துடைய இஸ்தாபகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஃபிக்ஹ்ல சொல்லுவோம் மஸ்அலத்துல் துஹர் என்பதாக. ஒத்தர் கடன் தரோனா அவர் தானார் இல்ல, அவருக்கு தெரியாம இருக்கேலுமா? உலமாக்கள் இந்த ஹதீஸ் வச்சு மசாயில் இருக்கிறாங்க. பணம் செலவழிக்கும் இதுல இன்னும் ஒன்று தான். இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் கருத்திடுங்கோ. நூற்றுக்கணக்கான விதவைகளும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் இன்றைக்கு சம பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மனைவிய தலாக்கு சொல்லிட்டோம், காலி சொல்றாரு இதா முடியும் வரைக்கும் உங்களோட மனைவிக்குரிய பணத்தை நீங்க கொடுக்கணும், செலவுக்குரிய பணத்தை கொடுக்கணும், நபக்கா கொடுக்கணும், புள்ளக்கு பணத்தை கொடுக்கணும். இப்ப எங்கட ஆக்கள் செய்யற வேலையை பார்த்தா, ஒரு புள்ளக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிறார் ஒத்தர் மாசத்துக்கு 200 ரூபாய். கலையில் மூலம் இருந்தா பத்தி கேட்கலாம். குரா டிராவல்ஸ் கொழும்புடைய காதையார், இந்த நபக்காவுடைய பணம் எப்படி போகுதுன்னு கேட்டா, சுபஹானல்லாஹ், கோட்டை திருப்திப்படுத்துறதுக்காக சட்டம் கொடுக்கோணும். அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 200 ரூபாய்க்கு மணியோட எடுத்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. சொல்றாங்க நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு நாட்டு சட்டத்தை ஏமாத்த ஏலும், காதையை ஏமாத்த ஏலும், கோட்டை ஏமாத்த ஏலும், படைச்ச ரப்ப உங்களுக்கு ஏமாத்தேன். ஏராளமான பெண்கள் சப்ப பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படி கஷ்டம் என்று சொன்னா, இந்த மாப்பிளமார் கொடுக்கிற டார்ச்சர் இருக்குதே, சுபஹானல்லாஹ். அன்பா சொல்றேன், நாங்க அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக ஆக முடியாது, எங்கட மனைவிடத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்காத வாயில. இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குதோ, உலமாக்கள் அணுகுங்கோ, நான் என்ன செய்யணும்? சொல்றாங்க குர்ஆன் சொல்லுது, உன் மனைவியை விட்டு தலாக் விட்டுட்டு நீ வரக்குள்ள அவ இதா உண்ட வீட்டுலதான் இருக்கணும். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, அந்த வீட்டை நீ திருப்பி வாங்கி எடுத்துடாதே, அந்த வீட்டை அவளுக்கே கொடுத்துருந்தே. இன்னைக்கு தலாக்கு நடந்தா, இன்னைக்கு தலாக்கல்ல, மாப்பிள்ள மௌத்தாகிட்டார், மாப்பிள்ள கட்டின ஊடு, மாப்பிள்ள கட்டின ஊடு, அந்த வீட்டை கட்டக்குள்ள மாப்பிள்ள காணி அவர் தான் கட்டிக்காரு. சுபஹானல்லாஹ், என்னோட மென்டாலிட்டி, என்னோட தலை அல்லது என்னோட சிந்தனை நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அந்த வீட்டுல 3 புள்ளையும் உம்மாவும் இருக்கிறான். மாப்பிள்ள மௌத்து, மௌத்தான மையத்துடைய உம்மா மாப்பா வாராங்க. இது எங்கட மவண்ட ஊடு, இந்த வீட்டை காலி பண்ண முடியுங்க. யாருக்கு? இந்த பூப்புளக்கு. இது நடக்காத சம்பவம் இல்ல, நடக்குது. எங்க நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி சொல்ல எழுது. அவர் சொல்றாரு இல்ல, எங்களுக்கு இன்னும் 2-3 பம்புல புள்ள நீக்கி கொடுக்கிறதுக்கு என்ன செய்ய, இந்த புள்ள இந்த விட்ட வச்சா கொடுக்கோம். நாங்க அந்த புள்ளகளை சுத்த ஹராம். இதெல்லாம் பெண்களை அடிமைகளாக நடத்தாட்ட வேண்டாம், பெண்களை கண்ணியமாக நடத்தாட்டுங்கோ. உலகத்தில் ஒரு விஷயத்தை நான் அடுத்த சப்ஜெக்ட் பேசக்குள்ள நான் பேசுவேன். வீடு என்று சொல்லக்கூடியது, கணவன் கட்டின வீடு, மனைவிக்கு அதுல பங்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு அதுல பங்கு இருக்குது. பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது வயிற்றுல உள்ள புள்ளக்கு அந்த வீட்டுல பங்கு. கணவன் மௌத்தாகிறாரு, 3 புள்ள கையில் இருக்குது, உம்மாத்து பராமரிப்பில் இருக்குது, 1 புள்ள வயிற்றில் இருக்குது. எப்ப வயிற்று இருக்குது? புள்ளக்கு 4 மாசம் பூர்த்தியாகி விட்டது. அந்த புள்ளக்கு மாப்பா விட்டு விட்டு போகக்கூடிய சொத்துல பங்கு இருக்குது. எப்படி பங்கு வைக்கிறது? பிறக்கிற புள்ள ஆணா பெண்ணா தெரியாது. புறக்கிற புள்ள மௌத்தாகி புறக்குமா உயிரோடு புறக்குமா அதுவும் தெரியாது. புறக்கிற புள்ள 1 புறக்குமா, 2 புறக்குமா, 3 புறக்குமா அதுவும் தெரியாது. ஷரீஅத்தில் அத்தனைக்கும் மிக தெளிவான அனந்தர சொத்து பிள்ளைகளுடைய ஹக்க எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். யூஸீகுல்லாஹு ஃபி அவ்லாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்சையைன். குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், அந்த சொத்தை அதே முறப்பிரகாரம் பங்கு வைக்க பாருங்கோ. அதுல கொஞ்சமும் அங்கிட்டு இங்கு தாக்க போக வேண்டாம், திறக்குறைச்சல் செய்ய வேண்டாம். உங்களோட மருமகள் அடுத்தோட்டு பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட மருமகள் வேற ஒரு பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட மருமகளுக்கு அவட வாப்பா கொடுத்து சொத்து இருக்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல. அல்லா என்ன சொல்றான் அதை செய்வேன். உலகத்தில் வச்சு கேட்டுவோம். ஒரு ஆள் மூத்தாகிட்டான், அவருக்கு 2 பொம்புல கல்யாணம் முடிச்சு 2 மனைவி பண்ணிக்க,
இந்த ரெண்டாவது கல்யாணம் முடிச்சவங்க இதை கருத்துல கொள்ளுங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு மனைவி, அவருக்கு ரெண்டாவது மனைவிக்கு எத்தனை பங்கு கிடைக்கும், எவ்வளவு பங்கு போகணும்? நீங்க விட்டுட்டு போற வீட்டுல மட்டுமல்ல, நீங்க விட்டுட்டு போற காணியில மட்டுமல்ல, நீங்க விட்டு விட்டு போகக்கூடிய பேனண்டோல்லையும் அவருக்கு பங்கு இருக்குது. எதுல பங்கு இருக்குது? பேனண்டோல் பென்ஸ் கார் இல்ல, ஒரு ரூபா அம்பேஷன் கொடுத்து வாங்குற பேனண்டோல் இருக்குதே, அதுல பங்கு இருக்கு. குர்ஆன்ல சொல்றான், மிம்மா கல்ல அவ் கஸுர நசீபம் மஃரூதா. நீங்க விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் சொற்பமானதாக இருக்கலாம், அற்பமானதாக இருக்கலாம். உலமாக்கள் சொல்றாங்க, வாப்ப பாதிச்ச ஷர்ட் இதுக்கும் ஒரு வலிவு இருக்குது, இதையும் வித்து அந்த காசியும் அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்பட வேண்டும். குர்ஆன்ல இந்த சொத்து, இந்த லோவ, அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கிறோம் என்ற லோவ அப்படியே குர்ஆன்ல சொல்லி 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 எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு எச்சரிக்கை செய்யறான். அந்த எச்சரிக்கையை அல்லாஹ் மூணே மூணு பாவத்துக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிற, மூணு பாவத்துக்கு. இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க, அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. அதுல ஒன்று அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவங்க, இரண்டாவது யாரு? இரண்டாவது ஒரு முஸ்லிம கொலை செய்யக்கூடிய, கொலை செய்தவங்க. ஒமன் கத்தல முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் கூலி ஜஹன்னம், அந்த ஜஹன்னத்தில் நிரந்தரமாக இருப்பான். மூணாவது அல்லாஹ் சொல்றான், பங்கு வைக்கிற முறை அல்லாஹுடைய கட்டளை, இதுக்கு யாரு மாறு செய்வாங்களோ அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுல செஞ்ச துரோகம், அதுல செஞ்ச மாறுபாடு, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஒரு நாளைக்கு இதே இடத்தில் இன்ஷா அல்லாஹ் அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், இதனுடைய சட்டம் என்ன என்றதை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று சொல்ற, கேட்டுக்கோங்க, இந்த விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் வழங்கி வச்சிருக்கும். இன்னைக்கு வட்டி தெரியும் மக்களுக்கு, கலப்படம் தெரியும் மக்களுக்கு, இதுல வந்த கலப்படம் யாருக்குமே தெரியாது. அப்பா ஒரு மகன், அல்லாஹ் அந்த மகனுக்கு ரஹமத்து செய்வானாக. மூத்த மனைவி சொல்லிட்டா, பாப்பட என்ற கணவன் சொத்தை பிரிக்கிறது சரி, இரண்டாவது மனைவிக்கு கொடுக்கவே இல்ல, கொடுக்கவே இல்ல, அடமண்டா நிக்கிறா. பெண்கள், மகன் சொன்னாரு உம்மாட்ட பேச்சு, உம்மா சாட்சியும் நீங்களும் என் வாப்பாட பொண்டாட்டி என்ற விஷயத்தில் எனக்கு ரெண்டு பேர் உண்டுதான். எப்படி வாப்பாட பொண்டாட்டி என்ற தரஜாவில் நீங்களும் யாரு என்ற சாட்சி, வாப்பட பொண்டாட்டி சாட்சியும் ரெண்டு பேரும் உண்டு. குர்ஆன் என்ன சொல்லிருக்கிறதோ இதைத்தான் அமல் செய்வேன். இதுக்கு மேல் மிச்சமா உங்களுக்கு சொத்து வேணும் என்றா, எனக்கு கிடைச்சிட பங்கு அப்படியே நீங்க எடுத்துக்கோ. இது விளையாடுவானம் யாரும் விளையாடுவானம் இதெல்லாம். நானா தம்பிக்கு அனந்தர சொத்து எப்படி கொடுக்கணும்? இன்னைக்கு பொம்பளை புள்ள வாப்ப மௌத்து எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க, தங்கச்சி தாத்தமாருக்கு எல்லாம் வாப்ப கை நிறைய கொடுத்து எல்லாம் அனுப்பியாச்சு, மறுபடியும் இங்க வாரோண்டும் இல்ல. நீங்களா மார்க்கம் உருவாக்குறாக்கள், நீங்கள் லோ மேக் அசாயிலிட்டி. வாப்பா தங்கச்சி மாற தாத்தமார பொம்புள புள்ள எல்லாரையும் கை நிறைய கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டாங்க, அவங்க பெய்தாங்க, மறுபடியும் அவங்கள குழந்தை உள்ளுக்கு போடவானும் நீங்க சும்மா ரொம்ப கூலா மேலுக்கு நுகாம சொல்றாங்க. மேலுக்கு நுகாம இல்ல, உள்ளுக்கு பதறது, சுடுதண்ணி மாதிரி ஹார்ட் அடிக்குது. அப்படியே மச்சனை கொடுத்தா பிடிக்கும், மச்சனை கொடுத்தா பிடிக்கும், மச்சனை கொடுத்தா பிடிக்கும். சுபஹானல்லாஹ். குர்ஆன் குர்ஆன் ஆம்புள புள்ள பொம்புள புள்ளன்ற வித்தியாசம் உங்களுக்கு பார்க்கலா? மகளை கொடுத்தாச்சு, தங்கத்தை கொடுத்தாச்சு, தாத்தவ கொடுத்தாச்சு, உங்களுக்கு வித்தியாசம் பார்க்கலா? இதீங்க ஒன்று சொல்றேன், கொழும்புல நடந்த சம்பவம் உண்டு, பெட்டால இடம் தெரியும், பேரு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாப்பக்க ரெண்டு புள்ள, சில கட்டங்கள்ல நாங்க சொல்லுவோம் தானே, நாய் நாய் என்ன கடிச்சதுக்கு நான் என்ன செய்ய போறல, கடிக்கல வைத்து கடிப்பீங்களா? நாய் உங்களை கடிச்சா நீங்க நாயை கடிச்சிடலே வாப்பா? உங்களோட வாப்பா ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டாரு, அந்த மிஸ்டேக்கை நீங்க கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வாப்பா.
வாப்ப செஞ்ச மிஸ்டேக் வாப்ப தெரியாம செஞ்சிருக்கலாம், வாப்ப செஞ்ச மிஸ்டேக் கோபத்துல செஞ்சிருக்கலாம், வாப்ப செஞ்ச மிஸ்டேக் பிடிவாத செஞ்சிருக்கலாம். அது வாப்பா நல்லா பார்த்துக் கொள்ளட்டும். ஒரு கட்டத்துல ரெண்டு நான தம்பி, வேற பிள்ளைகள் யாரும் இல்லை, பெட்டாலத்தான் பெரிய ப்ராப்பர்ட்டி. என்ன அழைஞ்சு சொன்னா, தம்பிக்காரால் போனாரு படிக்கிறது இங்கிலாந்து போனவரு, அவர் ஒரு வெள்ளக்கார கிறிஸ்டியன் கேர்ள் இஸ்லாத்துக்கு வந்தோ எப்படியோ அந்த புள்ளைய முடிச்சு கொடுத்தார். அவர் அங்க முடிச்சு கொள்ளனே வாப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு தம்பி கல்யாணம் முடிச்சுட்டாரு சொல்லி, உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சாரு சொல்லி, வந்த ஆத்திரத்துல வந்த கோபத்துல என்ன செஞ்சாரு தெரியுமா, லாயர்கிட்ட பேச்சு முழு ப்ராப்பர்ட்டியும் முழு சொத்தையும் முழு கடையை முழு காணியையும், இது நான் பேசுற காணி துண்டு காணி பெரிய காணி கேட்டால, இந்த காணி அப்படியே மூத்த மகன் பேர் எழுதிட்டாரு. எப்படி நானா கிப்பேன், நானா சொல்றேன் என்ன, அல்லா தரநாடினா கூறையே முடிச்சு கொண்டு தாரன் இதாப்பான் சொல்லு, அல்லா தரநாடினா கூறையே முடிச்சு கொண்டு தார ஜாய்க்குமனு சொல்லி அரணிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நானவ அல்ல, எல்லாம் எடுத்துக்கொண்டாரு, எல்லாம் எடுத்துக்கொண்டாச்சு. பாப்பா மௌத்து, தம்பி ஜனாசாக்கு வந்தாரு பங்கெடுத்தார், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சது பிறகு தம்பியை கூப்பிட்டாரு, நானா கூப்பிட்டு சொன்னாரு பாப்பா மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அந்த மிஸ்டேக்கை நான் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் எல்லாம் ஏற்கனவே லாயர்கிட்ட சொல்லித்தான் இருக்கிறேன், சரியா அறவாசம் அப்ளிக்க சொல்லி எல்லாம் பிரிச்சு இருக்குது, டாக்குமெண்ட் சைன் பண்ணுவாங்க. வாப்ப செஞ்ச மிஸ்டேக் நீங்க கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. கவனமா இருக்கு இந்த விஷயத்துல, ஹராம் ஹலால் என்றது வட்டி மட்டுமல்ல, ஹராம் ஹலால் அனந்தர சொத்துல தங்கச்சிக்கு தாத்தக்கு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி சரியா பைத்தாகணும், நூலுக்கு பைத்தாகணும். நான் இதே ஒரு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆக இருந்தாலும் தேவை என்பதன் காரணமா சொல்றேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், முஃப்தி தக்கி உஸ்மானி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளு. எனக்கும் மேலே நானும் அனந்தர சொத்து பங்கு வைக்கிற விஷயத்தில் நானும் எனக்கும் அல்லாஹ் ஒரு கொஞ்சம் அறிவு தந்திருக்கிறான், அது எனக்கும் நானும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுல வரக்கூடிய ஒரு ஆயத்துக்குரிய விளக்கத்தை சில கட்டங்களில் குர்ஆனுடைய சில ஆயத்துக்கு விளக்கம் உங்களுக்கு ஹதீஸ்ல குர்ஆன்ல கிடைக்க மாட்டாது, அல்லது புக்ல கிடைக்க மாட்டாது, சில மக்களுடைய வாழ்க்கையில தான் கிடைக்கும், சில மக்களுடைய வாழ்க்கையில தான் கிடைக்கும். அவர் சொல்றாரு எனக்கும் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் அன்றைக்கு தான் கிடைச்சிச்சு. என்னண்டா அவருடைய வாப்ப மௌத்து, முஃப்தி ஷஃபிசாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி வாப்ப மௌத்து. நான் நேற்று அவருடைய கிதாபை பத்தி சொன்னேன், மாரிஃபுல் குர்ஆன், மாரிஃபுல் குர்ஆனுடைய ஓத்தர் மௌத்தாகித்தாரு, பாகிஸ்தானுடைய முஃப்தி. ஜனாசா அவ ஜெனரல் ஜியாவுல் ஹக் தான் தூக்கி கபர்ல வச்சாரு, ஜனாசா அடக்கி ஆச்சு. அன்னைக்கு மக்ரிபுக்கு பிறகு இந்த முஃப்தி ஷஃபிசாபுடைய உஸ்தாத் அல்லது திக்ருடைய தரீக்கத்துடைய ஷேக் டாக்டர் அப்துல் ஹை என்று சொல்லக்கூடியவர் அன்றைக்கு அங்க தங்கி இருக்கிறார், மையத்துக்கு வந்தவர் மதரசாவில் தங்கி இருக்கிறார். அசர் மகரிபுக்கு பிறகு சொன்னாராம், தக்கி உஸ்மானிய கூப்பிட்டு ஜனாசாவுடைய மகனை கூப்பிட்டு, சரியான தலைவலியாக இருக்குது தானா, அதாவது மருந்தேது மீது தான் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி நேர ஓடி போனார் வாப்பட ரூமுக்கு. வாப்பட ரூமுக்கு அந்த என்னைக்குது மருந்தெல்லாம் வச்சுற பாக்ஸ் இருக்கு, என்ன சொல்றதுக்கு அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்தாரு பெனடோல் மருந்து, உணர்ந்து கையில கொடுத்தாரு, இது வாப்பா பாவிச்ச மருந்து, இது தலைவலிக்கு நிச்சம் நல்ல பாவிங்கன்னு சொல்லி அவர் சொன்னாராம், இது அனந்தர சொத்தலையா, இதை நான் எப்படி குடிப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான், மிம்மா கல்ல அவ் கஸுர, ஒரு ஜனாதா விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் பெரிசாக இருக்கலாம் சிறீசாக இருக்கலாம், அனைத்திலையும் அனைவருக்கும் பங்கு இருக்குது, இதை நான் குடிக்கிறதுக்கு உங்க எல்லாருடைய அனுமதியும் எனக்கு வேணும், எனவே இது கஷ்டமான வேலை, இதை கொண்டேற்றி வச்சிருக்கோங்க. எனவே வாப்பட சொத்த வாப்ப பாவிச்ச கட்டில் ஞாபகார்த்தத்துக்கு வரட்டுமே, ஞாபகார்த்த கதையில இஸ்லாத்தில் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, சுபஹானல்லாஹ், பாய் ஃப்ரெண்ட் மௌத்தாகிட்டாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறது, அவரை டி ஷர்ட் ரெண்டு அனுப்பி போடுச்சிருக்கு, அவ்வளோ காலம் அட்வான்ஸ், இப்ப சோ அட்வான்ஸான காலம். அவங்களும் ரைஸ் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, டி ஷர்ட் ரெண்டு வேணும் எனக்கு, துனியா இதுதான் துனியா. இப்ப ஒரு மனைவியினுடைய சொத்து இப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. மூணாவது ஒன்று தான் பணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஹக்கு தான்,
மனைவிக்கு நாங்க இருப்பிடம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? லாஜிங், இருப்பிடம். எங்க? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? எங்க கொடுக்கணும்? சுபஹானல்லாஹ். ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை. கபில் துண்ணி கஹா சொல்றது சோ ஈஸி. கபில் துண்ணி கஹா சொல்றது சோ ஈஸி. அது கபில் துண்ணி கஹாவா கபில் து நிக்கங்காவா தெரியா? கபில் து நிக்கா சோ ஈஸி. அதுக்கு பிறகுள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை. அதுல ஒன்று தான் அல்லாஹ் சொல்றான், அஸ்கினு ஹுன்ன மின் ஹைசு சகந்தும் மின் புஜிதிக்கும். உங்களோட சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு நீங்க வீடு கொடுக்க வேண்டும், இருப்பிடம் கொடுக்கணும், செல்டல் கொடுக்கணும், ஊடு கொடுக்கணும். அவட வாப்ப வீட்டுல எப்படி இருந்தா அல்ல, உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க அவங்களுக்கு ஊடு கொடுக்கணும். உங்களுக்கு கொழும்பு செவன்ல ஊடு கொடுக்க வசதி இருக்குதா? நீங்க கொழும்பு செவன்ல அவ உட்கார வச்சுதான் வேணும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு வசதி இருக்குது தெஹிவலையில ஒரு ஏரியாவில போயிட்டு சாதாரண பிளேஸ்ல உங்களுக்கு அவ வச்சதுமா அங்க வைக்கத்தான் வேணும். ஊடுன்னு செல்லக்குள்ள நீங்க யோசிக்க கூடாது, மூணு பெட்ரூம் இருக்கணும், நடுவில் ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கணும், அங்கல மூணு கார் பார்க் பண்ணணும், அங்கல ரேஸ் ஓடுறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஆரம்ப காலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக இருந்தாங்க. நபியினுடைய பிந்திய காலத்தில் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள், 11 பேருக்கும் 11 வீடு கொடுத்திருந்தாங்க, 11 பேருக்கும் சொந்த வாகனம் இருந்துச்சு. அந்த 11 பேருடைய அநேகமான ஆட்கள வீட்டுல வேலைக்கு ஆள் இருந்தாங்க. வேலைக்காரருடைய பேர் பரீரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. வீடுகள்ல வேலைக்கு சேவன்கள் வச்சிருந்தாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நபியினுடைய பிற்காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள, சும்மா மௌத்தாகல்ல, சும்மா மௌத்தாகல்ல, நபி மௌத்தாகக்குள்ள தன் மனைவிமாருக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை வச்சிட்டு மௌத்தானாங்க. சொன்னாங்க பைத்துல் மாலுக்கு என்ன மனைவிமாருக்கு நஃபகா செலவுக்கு பணம் பைத்துல் மால் பொறுப்பெடுக்கணும். என்ன மனைவிமாருக்கு ஜகாத்து ஹராம், ஜகாத்து வாங்க இயலாது. ஆனா அவங்களுடைய பைனான்சியல் ரிக்வயர்மெண்ட் எல்லாம் பைத்துல் மாலால பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நான் எப்படி கண்ணியமானவனோ இதே போல என் குடும்பம் எனக்கு கண்ணியமானது. நான் எப்படி கண்ணியமானவனோ இதே போல என் குடும்பம் என் மௌத்துக்கு பிறகும் எனக்கு கண்ணியமானது. நாங்க நினைச்சோம் நாங்க இருக்கும் வரைக்கும் செஞ்சுட்டு பேசிடுவோம்ப்பா, அதுக்கு பிறகு வாரத்தை அல்லாஹ் பார்க்கட்டும். அல்லாஹ்தான் எல்லாம் பார்க்கிறதே. அப்படின்னா நீங்க கல்யாணம் முடிக்க தேவையில்லை. கல்யாணம் முடிக்காமலே புள்ள உலகத்தில் நிற்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்தான் எல்லாம் பார்க்கிறது. அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. உலகத்தில் விதவைகள் தலாக்கு சொல்லுவதாக இருந்தாலும் முறையாக தலாக்கு சொல்லப்பட வேண்டும். கல்யாணம் முடிக்கிறீங்க முறையா முடிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸ்கினூஹுன்ன மின் ஹைஸு சகந்தும் மின் முஜ்திக்கும், இருப்பிடம் கொடுங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்துர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன. நபியினுடைய வீடுகள், நபியினுடைய வீடுன்னு சொல்லி இருக்கான் குர்ஆன்ல. லா தத்குலு புயூதன் நபியு சொல்லி இருக்கான். ஆனா ஒரு இடத்துல சொல்றான், புயூதிக்குன்ன, உங்களுடைய வீடுகள். நபியினுடைய மனைவிமாரை பார்த்து சொல்றான், உங்களுடைய வீடுகள். நபி மௌத்தானதுக்கு பிறகு அனந்தர சொத்துக்கள் எதுவுமே பங்கு வைக்கப்படல. ஆனா நபி மௌத்தானதுக்கு பிறகும் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தன் வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க, தன் வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இது முதலாவது. இரண்டாவது இன்னும் ஒன்று நிக்குது. மனைவிக்கு சொந்த ஊடு எப்ப கொடுக்கணும் வாப்பா சொல்லுங்க பாபு? அநேகமானவங்க ஊடு கொடுக்கறது தெரியுமா? அநேகமானவங்க எப்பயுமே ஊடு கொடுக்கறது சொல்லுமா? எப்ப ஊடு கொடுப்பாங்க? பேசுங்களேன் கொஞ்சம், நீங்களே பேசினா தான் நல்லா இருக்கும். கல்யாணம் முடிச்ச முந்தியா? நல்லா இருக்கும். மாமி மாமா வந்து உட்காந்துருவோம் பாப்பா. எங்கட பழக்கத்தில் எப்ப நாங்க கொடுக்கோம்? மனைவிக்கு எப்ப கொடுப்பாங்க? பிள்ளையெல்லாம் பெருத்துட்டு நோன ஒரே பர பர, பிள்ளையோட மகள்கிட்ட கல்யாணம் எடுக்கணும் ஊடு கட்டுறது இல்லையா, மகள்கிட்ட கல்யாணம் எடுக்க ஊடு கட்டுறது இல்லையா, மகள்கிட்ட கல்யாணத்துக்கு தான் இவர் ஊடு கட்டுறது. இவர் நினைத்து இவரே கட்டுற, இவரைக்கு இல்ல அது கட்டுற மருமகனுக்கு. என்றைக்கு நீங்க பள்ளியிலேயோ ரோட்டிலேயோ தெருவிலேயோ ஜூலையோ கபில் துணிக்காக சொல்றீங்களோ அன்றைக்கு உங்களோட ஊடு அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்க செல்லோட உங்களை மாமாவோட கையை பிடிச்ச உடனே, மாமா கபில் துணிக்கா சொன்ன சரிதான், என் வீட்டு அட்ரஸ் இது, இந்த ரோட்ல
இந்த கபிரிஸ்தான் ரோட்ல இத்தனை நம்பர் ஊடு என்ற ஊடு உங்களோட மகளை குழந்தை இங்க டிராப் பண்ணிடுங்க. யாருக்கு சொல்லணும்? அந்த ஊட வாப்பா ஊடு இல்ல, யாண்ட ஊடு, யாண்ட ஊடு, உங்களோட ஊடு, சொந்த ஊடு இல்ல, கூலி கொடுத்த ஊடு, பிரச்சனை இல்ல. உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க ஒரு ஊட்டை கட்டுங்கோ, ஒரு ஊட்டை கூலி கெடுங்கோ. நீங்க சொல்லுங்க மருமகனுக்கு, உங்களோட மாமாவ பார்த்து, இதுதான் என் ஊட்டு அட்ரஸ், உங்களோட மகளை அங்க கொண்டு விட்டுடுங்க. முதல் நாள் அடுத்த நாள் காலையில முட்டை கோப்பி உங்களோட நோன தரணும் உங்களுக்கு. இது உங்களோட உமா குழந்தை தந்து வேலை வாப்பா. அந்த கவ அவக்கு தெரியா, சீனிக்கு உப்புக்கு வித்தியாசம் தெரியா, அவ போட்டியுமா உப்ப போட்டு கலக்கிப்பா உங்களுக்கு. குடிக்க வேண்டியதான், பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீங்க கபில் துணிக்கா சென்னாச்சு எல்லாம் உமாவோட ஆரம்பிச்சு கடைசிக்கு மாமி ஆமியா மாறி யுத்தம் எல்லாம் நடந்து காலி கோட்டுக்கு போனதுக்கு பிறகு நீங்க வந்து சொல்றேன் இந்த உமா சரியான உரம்ன்ற. நீங்க ஏன் அப்பா இந்த எல்லாம் எடுக்கிறீங்க, இந்த ரிஸ்க் எல்லாம் மேல எடுக்கிறீங்க? நீங்க என்ன சரிங்க ஊட்டை கொண்டு வச்சீங்க மாஷா அல்லா, நோனா வீட்டுக்கு போனா நீங்க வீட்டுல இருக்கிறீங்க மாஷா அல்லா, உங்களுக்கு என்ன கூத்தெல்லாம் வீட்டுக்குள்ள போடலாம் தெரியுமா? உங்களோட பிச்சு அப்பா, அது என்ன செய்யாம ஊடு கதவை மூடினா யாருக்கு உள்ளுக்கு வரையலாம்? உங்களோட கோட்டை, உங்களோட பிச், உங்களுக்கு கிரிக்கெட் அடிச்சோம் மேலும், உங்களுக்கு புட்பால் விளையாடுவோம் மேலும், உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லி கேள்வித்தான், இதுக்குத்தான் சொல்றோம் நாங்க இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லி. நான் சொல்ற பொய்யா, உங்களுக்கு ஃப்ரீடம், இதை விட என்ன வாப்பா ஃப்ரீடம் உங்களுக்கு? இதை விட உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் வேணும்? இது என்ன? இதே நான் உங்களோட காய்ச்சல் நாளைக்கு காய்ச்சல் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஊடு முதல் நாள் நீங்க ஊடு கொடுத்தால் டிவோர்ஸ் இல்லாமக்கே, ஜினா இல்லாமாகும். உங்களோட மனைவியை கொண்டு நீங்க திருப்தி அடைவீங்க. உங்களோட மனைவிக்கு யாரும் பேசி குறை காண மாட்டாங்க. மனைவியோட குறையில நீங்க நிறை காணுவீங்க. என்ன நீங்க ஆபீஸ் போயிட்டு வரக்குள்ள முதலாவது மீட் பண்ற அறியுமா உங்களோட உமா? இங்க வாங்க ஒரு கம்ப்ளைண்ட், என்ன உனக்கு சரிவர மாட்டான். மருமகள் நல்லா யாமிச்சுக் கொள்ளுங்கோ, உங்களோட உமா உங்களுக்கு தான் உமா, உங்களோட மனைவிக்கு யாரு? உறவுல மாமி. ஒரு கோப்ப தண்ணி அவ எடுத்து கொடுக்க இல்லத்தின் குத்தவாளி அல்ல. யார் குத்தவாளி அல்ல? மனைவி குத்தவாளி அல்ல. உங்களோட உண்மை சொல்ற, தண்ணி கொண்டாங்கோ தண்ணி கொண்டாங்கோ தண்ணி கொண்டாங்க. இவ காதுக்கும் கேட்காம இருக்கிற ஒரு பக்கத்துல ஒன்றுக்கு மனிதத்தனம். நான் மனிதத்தனம் பேசல, இப்ப நான் லோ பேசுறேன். லோல சட்டத்துல அவக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல மாமிக்கு உதவி செய்யணும். மாமியை ரெஸ்பெக்ட் பண்ண மாமி, என் மனைவி, என் ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட போல நல்ல ஒரு ஆளை பெத்தெடுத்து வளர்த்து பேர் வச்சு நல்ல ஹொனஸ்டேம், நல்ல இல்மேம், நல்ல தீனையும் கொடுத்து எனக்கு தந்த ஒரு மாமி இல்லையா என்ற கண்ணியம் எப்பே உள்ள தெரியக்கோளம். ஆனா மாமிக்கு வேலை செய்யணும் என்ற கடமைப்பாடு யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? இன்றைக்கு இவ பாக்குறேன்னா மாமி பாக்குற, என் வீட்டுக்கு மருமகள் வாழண்டா, நாளிலிருந்து உடுப்பு கலர வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு சேவன் கேள்வார மாதிரி. ஒத்தர் கல்யாணம் முடிச்சாரு, சும்மா சொல்றேன், கல்யாணம் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு 15 நாள்ல போறாரு. எங்க போறீங்க? நான் முறை ஜொப்புக்கு போறேன். கல்யாணம் முடிச்ச இல்ல, வீட்டுல உமா பாப்பா நோயாளி, அவங்களுக்கு யாரும் இல்ல, அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் கூடுவாங்க? கல்யாணம் கூடுவ நோக்கமே பிள்ளைய முதலாவது கண்ணை பாதுகாக்கணும், தீன பாதுகாக்கணும், நபியினுடைய உம்மத்தை கட்டி எழுப்பணும். எந்த நோக்கமும் இல்ல. இந்த கிழட்டு வயதுல இழுத்து கொண்டுள்ள உம்மக்கும் மாப்பக்கும் ஹிதமத்து செய்ய யாரையோ ஒருத்தர கொடுத்து போட்டுக்கீங்க, இப்ப சண்டை வருமா இல்லையா? இஸ்லாத்தை இஸ்லாமா பாருங்க.
உங்களோட உம்மை பாப்பா, உங்களுக்கு உம்மை பாப்பா. நான் குடும்பத்தை பார்ப்பேன், மனைவியை பார்ப்பேன், ஆனா இந்த மனைவிக்கு மேல உம்மை பார்ப்பேன், மனைவிக்கு மேல வாப்பவா பார்ப்பேன். அதனால சொல்லப்பட்டு முதல் நாள் உங்களோட ஊடு உங்களுக்கு ஆயத்தமாகணும். அது கொழும்பு செவன்ல அல்ல, அது எங்கேயும் கொடுக்க. இரண்டாவது, உங்களோட வசதிக்கு ஏற்ப, உங்களோட சக்திக்கு ஏற்ப ஊடு கொடுங்க. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள், இதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. மனைவிமாரை எப்படி பிளெக்சிபிளா வச்சுக்கொண்டாங்கன்றது உதாரணம் சொல்றேன். உதாரணம் அல்ல, நபியினுடைய ஹதீஸ சொல்றேன். உம்தத்துல் அஹ்பார் என்ற கிதாபுல இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹுவுக்கு 11 மனைவிமார்கள். இந்த 11 பேர்ல 10 பேர் வந்து அரபு நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது டெசர்ட் லைஃபுக்கு பழகினவங்க, பாலைவன வாழ்க்கைக்கு பழகினவங்க. ஏன், எல்லாரும் அரபு நாட்டில் பிறந்தவங்க. ஒட்டகத்துக்கும் பாலைவனத்துக்கும், பாலைவன சூட்டுக்கும், பாலைவன சாப்பாட்டுக்கும் பழகினவங்க தான் யாரு, ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலாஹா, ஹஃப்ஸா, ஜைனப், உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலாஹு போன்ற எல்லா பெண்மணிகளும் இதுக்கு பழகினவங்க. ஆனா ஒரே ஒரு பெண் இருந்தா, மிஸ்ர் நாட்டை சேர்ந்த பெண். அவ நைல் நதிக்கு பக்கத்துல வாழ்ந்தவ, அவ செம்மையான ஊர்ல பிறந்தவ. அவருக்கு வந்து தந்த பெண்ணை வந்துட்டு மிஸ்ருடைய கவர்னர், மிஸ்ர் நாட்டினுடைய அரசர் வந்துட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கிஃப்டாக கொடுத்த அந்த பொம்பளை மாரியத்துல் குதுத்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவ வந்து டெசர்ட் லைஃபுக்கு பழக்கமில்லை, டெசர்ட்ல அவக்கு வாழ ஏலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவக்கு மதீனாவுட பள்ளிக்கு பக்கத்துல இருப்பிடம் கொடுக்கல, அவக்கு ஊடு கொடுத்த அவாலில. எங்க மதீனா முனவ்வராவுடைய பள்ளி வாசல் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் பச்சை பசுமையான ஏரியா. இன்றைக்கும் சரித்திரம் சொல்லுது, அங்க போனா மஸ்ஜித் இப்ராஹிம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ரழியல்லாஹுவின் பேர் ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கு. அந்த பள்ளிக்கு பக்கத்துல பிஉரு உம்மு இப்ராஹிம், உம்மு இப்ராஹிம் மாரியத்துல் குபித்தியாவுடைய பேர்ல தோண்டப்பட்ட ஒரு கிணறு அங்க இன்றைக்கும் இருக்கு. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு நுவரலியால வளர்ந்த உண்ட குழந்தை கொழும்புல வச்சா பிடிக்குங்க, எப்படி அங்க நல்ல கூலா, நல்ல இதா. சுபஹானல்லாஹ், இது ஒரு இஸ்லாம். இப்படிப்பட்ட இனிமைகளை, இன்பங்களை இஸ்லாம் காட்டுகிறது. எந்த பொண்ணை நீங்க முடிக்கிறீங்களோ அந்த பொண்ணுடைய இடத்துல நீங்க வாழ வைங்க, வாழ வைங்க. நீங்க போயிட்டு சைனால முடிச்சுக்கொண்டு வந்து இங்குள்ள இந்தியா புரியானை எப்படி பிடிக்கும், எப்படிங்க அவங்கள அவங்களோட ஸ்டைல வாழ வைங்க, அவங்கள அவங்க தரத்துல ட்ரீட் பண்ணுங்க. அதுக்கு ஏழுமா ஏழான்றத ஈஜாபு கபூல் சொல்ல முந்தி பாத்துக்கோங்க. சரி, ஒத்தரை இப்படி ஒண்டி கூடு கொடுக்கணும். சரி, ஒத்தரை கேட்டார் ஒரு கேள்வி, பின்ன ஹஜ்ரத் ஒரு செய்தி ஒன்று இருக்கு. என்ன செய்தி? இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது, எனக்குண்டா சொந்த ஊடு இல்ல, என் மனைவிக்கு ஒரு ஊடு இருக்குது, அதே இந்த மனைவியிட வாப்பா மனைவிக்கு கிஃப்டா கொடுத்தது, அல்லது இந்த மனைவியிட வாப்பா மௌத்தானதுக்கு பிறகு இந்த மனைவிக்கு அனந்தர சொத்தா கிடைச்சது, இப்ப நான் மனைவியிட வீட்டுலதான் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? யாரும் கேட்கிறதான இப்ப அந்த கேள்வி யாருக்கு மோடும்? நீங்க என்ன செய்யணும்டா? நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. இப்ப நீங்க ஒன்று செய்யலாம், உங்களோட மனைவிக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்களோட மனைவிக்கு ரைட்ஸ் உரிமை இருக்குது. அவ சொல்லும் உங்களை பார்த்து இப்படித்தான், இது ஏண்ட ஊடு, இத ஊட்ட நான் ரெண்ட் அவுட் பண்றேன்டா, மாசத்துக்கு பஜார்ல மார்க்கெட் பிரைஸ் 50,000 ருபீஸுக்கு ரெண்ட் அவுட் பண்ணேனும், நீங்க ஒவ்வொரு மாசமும் குறைஞ்ச 40,000 ரூபாய் ரெண்ட் எனக்கு தாங்க. யாரு கேட்கலும்? யாரு கேட்கலும்? மனைவி கேட்கலும். ஏண்டா ஊடு யாரு கொடுக்கணும்? நீங்க தான் ஊடு கொடுக்கணும். இது குரான். அவட ஊடு, அவக்கு ரைட்ஸ் இருக்குது உங்கள்ட்ட கேட்கறதுக்கு. வாப்பா, அவக்கு ரைட்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு. கேட்கணும்ன்றதல்ல, அவக்கு வேணும்டா கேட்கலும். குரான் அதுக்கு மேல சொல்லுது, ஊடு மட்டுமல்ல, புள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கறது உங்களோட பொறுப்பு. உங்களோட நோனை சொல்றா, எனக்கு பால் கொடுக்கலாம், நான் சோ வீக், அல்லது என் பியூட்டி எல்லாம் குறையுது, நான் அப்படி இழுப்படுறேன் என்றெல்லாம் அவ சொல்லி பால் கொடுக்கலான். நீங்க பால் வாங்கி கொடுக்கத்தானே வேணும்? ஆங்கர் வாங்கி கொடுக்கணும், அல்லது என்னமோ லஸ்ட்ரே வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லாண்டா இன்னும் ஒரு பொம்பளைய கொண்டு வரணும் பால் கொடுக்கறதுக்கு, பால் ஊட்டக்கூடிய தாயாக அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி வரும். அவ சொல்றா, இப்ப நான் பால் கொடுக்க ஏலாண்டு சொன்னா உங்களோட பிள்ளைக்கு வேறத்தருதானே பால் கொடுக்கணும். இப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, நான் கொடுக்க ஏலாண்டு சொன்ன நினைச்சுக்கோங்க,
நினைச்சு இப்ப நான் வாரன் மூணாவது ஆளாக. எனவே எனக்கு அந்த கூலியை தாங்க ஒன்று கேட்டா அவருக்கு கேட்க ஏதுமானு கேட்டா கேட்க ஏதும் அவருக்கு. இது குரான் சொல்லுது. وَإِنْ أَرْضَعْنَ لَكُمْ فَآتُوهُنَّ أُجُورَهُنَّ وَإِنْ أَرْضَعْنَ لَكُمْ فَآتُوهُنَّ أُجُورَهُنَّ அந்த பெண்கள் உங்களுக்கு பால் ஊட்டினால் அவங்களோட கூலிய நீங்க அவங்களுக்கு கொடுத்துருப்போம். எல்லாருக்கும் நினைச்சதுக்கும் பொம்பளையா பிறந்த மிச்சம் நல்ல முடிச்சல், இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையாப்பா, எல்லாமே ப்ரொவைடட் பேக்கேஜ் வந்து ஃபுல் பேக்கேஜ் ஒன்றுமே அது என்ன இல்ல எல்லாமே இருக்குது. சுபஹானல்லாஹ், தங்களை போனா என்ன நீக்குதுவாப்பா. இது மூணு, மகர் கொடுக்கோணம், செலவுக்கு பணம் கொடுக்கோணம், மற்ற என்ன இருப்பிடம் கொடுக்கோணம், உடுப்படவை கொடுக்கோணம், எல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றோம் அங்கலும் டிகிரி. வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கணவன் மனைவிக்கு மத்தியில வாழ்க்கையில லா என்று சொல்லி ஒன்று எல்லாம் பிளெக்சிபிள் தான். மஅரூஃப் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பாவிச்சு. நன்றாக நடக்கேலுமோ அப்படியெல்லாம் நன்றாக நடந்து கொள்ள பாருங்க. இது கூடாது இது கூடும் இது வந்து கிரிக்கெட்ல மாறி இல்லை இதுல பாருங்க சரியாவுக்கு உள்ள இருந்து கொண்டு எதெல்லாம் பிளெக்சிபிளோ அதெல்லாம் செய்யும். மனைவிக்கு எல்லாம் கொடுங்கோ, ஆஷிரூஹுன்னவில் மஅரூஃப். நீங்க ஆண்கள் அடிமைகளாக நடத்த வேண்டாம், நீங்க ஆண்கள் அவர்களை கண்ணியமாக நடத்தாட்டுங்கோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை பொறுத்த வரையில ஒரு வளைச்சல் எப்பயுமே இருக்கும். என்னைக்கும் வளைச்சல் உதாரணமா சும்மா சொல்லுவோமே, ஒரு சின்ன புள்ள பிறந்த புள்ள ராவல்ல அழுகுது, இன்னும் ஒரு புள்ள அழல்ல பிறந்தத்துல இருந்து அழுகுது இல்ல, எந்த புள்ளைய பாப்பா மறந்து கொண்டு போகும், அனாத புள்ளையவா யார கொண்டு வர. ஒரு புள்ள அழுகுதே இல்ல, ஒரு புள்ள அழுது கொண்டே இருக்குது, யார மறந்து கொண்டு வரது, அனாத புள்ளையவா. அனாத புள்ளையத்தான் மறந்து கொண்டு புள்ள அழத்தான் செய்யும் பாப்பா. இது மாதிரி பொம்புளிக்கிறாவே அவருக்கு இந்த புத்தி தான் வேலை செய்யும். ஒரு பொம்பளை பத்தி நேரா விளைஞ்சாதான் யோசிக்கணும், என்ன பொம்பளையா. ஒரு பொம்பளைன்றது எப்பயும் என்ன செய்யும், கோணலை தான் பாப்பா, வித்தியாசம். அவக்கு நேரே திங்க் பண்ண ஏலா, அவக்கு ஃபார்வர்டா திங்க் பண்ண எல்லாத்தையும் பாப்பா. நீங்க எதை சொன்னாலும் அவக்கு ஒரு டவுட், அவக்கு ஒரு டபுள் மீனிங், என்ன நோக்கத்துல சொல்றாரு இது. அவ ஒரே இதுதான் அவட திங்கிங் இப்படித்தான் இருக்கும். இது எனக்கு உங்களுக்கு ஏந்தவங்களோட மனைவிக்கு மட்டுமல்ல, இது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்துச்சு. ஒரு நாள் என்ன சரி நடந்தா, நான் உன்னை குளிப்பாட்டி கபன் செஞ்சு நான் அடக்கி நான் தொழுவிப்பேன், உனக்கு சுவர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும், ஏன் இப்படி பதறாய் என்று சொன்னோடனே அவர் தலைவலி எல்லாம் மறந்து சொல்றா, ஆஹா என்ன அடக்கிட்டு இன்னமொரு பொம்பளையை கல்யாணம் முடிச்ச போறீங்களோ. இது இது வந்து இது அவங்களோட ஸ்டைல், இது அவங்களோட ஸ்டைல், இது அவங்களோட திங்கிங். இப்படி திங்க் பண்ண இல்லைண்டா அவங்க பொம்பளைகள் எல்லாம் வைப்பா. சொல்லப்பட்டிருக்குது உங்களோட மனைவி உங்களோட சுவர்க்கம், உங்களோட மனைவி உங்களோட சுவர்க்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் விலாலும் விலால் படைக்கப்பட்டவர்கள், விலாலும் விலால் படைக்கப்பட்டவர்கள். அந்த வளைவு எப்பயும் இருக்கத்தான் செய்யும். நேராக்க போனா உடைஞ்சிடும், நேராக்க போனா உடைஞ்சிடும், சும்மா விட்டா அப்படியே சுருங்கிடும். இது என்ன கோதி தந்த ஹதர சொன்னாரோ, அவர் சொன்னார் என்ன உதாரணம் கிடைக்குது, பெண்கள் ரோஜா பூவை போல சரதானே பூத்தானே பூத்தானேங்க, கசக்கினா நாத்தம், கசக்கி விட்டா பிசாசி மாதிரி இருப்பாங்க. சும்மா கையில விரிச்சு வச்சா எப்படி ரோஜா பூவை, காத்துக்கு பறந்துடும். நீங்க உங்கள நோனவ சும்மா வச்சா நீங்க இத்தாலி கேட்க ஜித்தாளிப்பா.
பேலன்ஸ் வேணும், பேலன்ஸ். சும்மா வைத்தா நீங்க டேக் கேர் த சில்ட்ரன், ஐ எம் கோயிங் ஃபார் ஷாப்பிங். அவ ஷாப்பிங் போய் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வரக்குள்ள என்ன செய்யணும், நீ சோத்தை மாக்கி வச்சு டீ ஒன்னும் குடிக்கீங்க. ஓகே, சொன்னாங்க பெண்கள் ரோஜா பூவை போன்றவர்கள். பெண் ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும், மலர போல ரோஜாவை போன்ற ரோசா பூவை போன்றவர்கள். ஆனா கசக்கினா கைய கழுகோணும், ரோஜா பூதான் கசக்கித்தா கைய கழுகோணும். அது மாதிரி நாட்டம் வேறொன்றும் இல்லை. அதே நேரத்தில் சும்மா விட்டா காத்து பறந்து பெண்களை தக்கல் பண்றது, ஹண்டில் பண்றது. அல்லாஹ் சொல்றான் ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மிகவும் அழகான முறையில் அவங்களை நீங்க தக்கல் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா சொல்றேன், ஹதீஸ் கேட்டுவோம். நபி எப்படி டீல் பண்ணினாங்க? நபியினுடைய லைஃப் ஒரு பேலன்ஸ், நபியினுடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. ஹயாத்து சஹாபா எடுத்து இதை படிங்க. அப்படியே ஹயாத்து சஹாபா ஆங்கிலத்தில் இருக்கிறது, இதை படிங்கோ. யூசுப் அஹமத்துல்லாஹி மிகவும் அழகான முறையில எப்படி குடும்பத்தோட வாழணும், எப்படி மனைவியோட வாழணும் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஆயிஷா சொல்றா, ஒரு நாள் நான் பள்ளியில இருக்கேன், இந்த வீட்டுல இருக்கிறேன், வீட்டுக்கு முன்னுக்குத்தான் பள்ளி, பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது என்னன்னு சொன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கத்தான் குழந்தைகள் எல்லாரும் விளையாடுவாங்க. நான் நபியினுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல இருக்கிறேன். அந்த ஹபஷாவிலிருந்து எத்தியோப்பியாவிலிருந்து வந்த சில வாலிபர்கள் வலக்கல்லாஹி லகத் ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு அலா பாபி ஹுஜ்ரத்தி வல் ஹபஷத்து யல்அபூன பிஹிராபிஹிம் ஃபி மஸ்ஜித் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய பள்ளி வாசல்ல ஒரு பக்கத்துல அந்த ஹபஷாவிலிருந்து வந்தவங்க சரம்படி விளையாடுறாங்க. சரம்படி எப்படி சரம்படி அடிப்பாங்கன்னா, சில ஹதீஸ்கள் வந்திருக்குது, அவங்க அப்படி கம்பால விளையாடுவாங்க, யாராவது கல்லடிச்சா கல்லு படாது அவங்களுக்கு. இந்த ஃபேன் சுத்துற மாதிரி, இந்த ஃபேன் சுத்துற மேலொண்ட போட்டா மேல போகாது கீழே தான் வரும். இந்த ஃபேனுக்கு மேலொண்ட வீசினா அது மேல போகாது கீழே தான் வரும், அவ்வளவு வேகமா ஃபேன் சுத்துது. இதே மாதிரி அந்த கம்பெடுத்து கையால் அப்படி சுத்துவாங்க. இது ஒரு விளையாட்டு, அவங்களுக்கு ஒரு கல்லடிச்சா கல். ஆயிஷா சொல்றா, இந்த விளையாட்டு எனக்கு சரியான விருப்பமாக இருந்துச்சு, நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, தன் கையில் இருந்த சால்வை எடுத்து ஒரு கேட்ன போட்டாங்க. அப்படியே என்ன கண் இது இது விளங்குது, இதுக்கு கீழே கேட்ன போட்டாங்க. கேட்ன போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, யஸ்துருனி பிரிதாஹி லிகை அன்புர இலா லுக்பஹும் இலா லஹ்பஹும் ஸும்மா யகூமு மின் அஜலி ஹத்தா அகூன அல்லதி அன்ஸரிஃப். அல்லாஹு அக்பர். இந்த நபி எங்களுடைய தலைவர், இந்த நபி ஒரு கணவர். எப்படிப்பட்ட கணவர் என்றா, ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா காலை இப்படி வச்சு பார்த்து கொண்டிருக்கிறா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புடறி இதை கொண்டு வச்சாங்க, உண்ட இதை இதுல வச்சு பாருங்க சொல்ல, அப்படி தலையை வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹத்தா அகூன அனல்லதி அன்ஸரிஃப், நானாக திரும்பி போகும் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்தில் அப்படியே இருந்தாங்க. ஒரு மனைவி ஒரு விளையாட்டை பார்க்கிற யாருக்கும் விருப்பம், ஆனா இந்தக்குள்ள பிரச்சனை என்று சொன்னா விளையாட்டை பார்க்கலாம், இந்த விளையாட்டுல உள்ள அனாச்சாரம் இருக்குது இதை பார்க்கலாம், விளையாட்டுல உள்ள அனாச்சாரத்தை பார்க்கலாம். ஒரு T20 மேட்ச் பார்க்க யாருக்கும் விருப்பம் தான், ஒரு சிக்ஸ் அடிச்சோனே உள்ள அனாச்சாரத்தை பார்க்கலாம். இதுதான் குழப்பம். நான் சொல்றேன், எங்கட உம்மத்துக்கு அப்படிப்பட்ட சேனல்ஸ் வேணும், எங்கட உம்மத்துக்கு ஒரு ஸ்போர்ட் சேனல், என்ன ஷரியா பேஸ் ஸ்போர்ட் சேனல். நாங்க பார்ப்போம் ஸ்போர்ட் சேனல்ல, எங்களுக்கு இருக்குது முஸ்லீம்களுக்கு, நாங்க அதில் அனாச்சாரத்தை காட்ட மாட்டோம், நல்லத காட்டும். ஒருத்தர் விளையாடுறாரு, ஒரு எத்திக் மார்க்கத்தில் ஷரியத்தில் சொல்லப்பட்ட முறப்பிரகாரம் விளையாடுறாங்க. எங்களுக்கு ஸ்விம் பண்ண வானம் சொல்லப்பட்ட இஸ்லாத்துல, இஸ்லாத்துல ஸ்விம் பண்ணுங்கோ, ஆனா பெண்கள் தன்னை மறைச்சு கொண்டு பண்ணுங்க. நாங்க சொல்றோம் அதை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கிறது எங்க கடமை. ஜஹிரா காலேஜ்ல ஸ்விம் பூல் கட்டுறாங்க, இது மிக்ஸ் ஆக ஆம்பளை பொம்பளை சேர்ந்து ஸ்விம் பண்றதுக்கு அல்ல, எங்களுடைய ஸ்கூல் எங்க நாட்டினுடைய எங்க ஊருடைய பாய்ஸ் அங்க ஸ்விம் பண்றோம், ஸ்விம் பழகிறதுக்கு. இது ஒரு சுன்னத், தேக ஆரோக்கியம் பெண்களுக்கும் செய்வாங்க. பெண்கள் மட்டும் அரை நிர்வாணமாக இல்ல, பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு உடை இருக்கிறது. பெண்கள் தான் ட்ரெயின் பண்றாங்க, பெண்கள் தான் கோச் பண்றாங்க. ஒரு சீக்ரெட்டான ஏரியாவில் மாஷா அல்லாஹ் மார்க்கம் ஹராமாக்கம்.
மார்க்கம் என்ன சொல்லிருக்கின்றார்? ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை பார்க்கிறாங்க, நடி தலையை கொடுத்து பார்த்து பார்க்க வச்சுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கட வாழ்க்கையில இது இருக்குதான்னு சொல்லி பேசுறது லேசி, கொண்டு வர பார்ப்போம். ஆயிஷா சொல்றா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவேல தொழுவாங்க, யுசல்லி ஜாலிசன், சில கட்டங்கள் உட்கார்ந்து தொழுவாங்க, தஹஜ்ஜத்து உட்கார்ந்து தொழுவாங்க. தஹஜ்ஜத்து நின்று கொண்டு தான் தொழணும்ன்றதல்ல, உட்கார்ந்து தொழுவாங்க. ஃபயக்ரஉ வஹுவ ஜாலிசன், உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஃபைதா பக்கிய மின் கிராஅத்திஹி நஹ்வன் மின் ஸலாஸீன அவ் அர்பஈன ஆயத்தன், 30-40 ஆயத்துகள் பேலன்ஸ் இருக்கும் பொழுது அப்படியே எழும்பிடுவாங்க. உட்கார்ந்த நபி அப்படி எழும்புவாங்க. மிச்சமுள்ள 40-30 ஆயத்தை மோதுவாங்க. நின்ற நிலையில செய்வாங்க, சஜ்தா செய்வாங்க. இரண்டாவது ரக்காத்தையும் அப்படியே தான் ஓத வேண்டியதெல்லாம் மோதிட்டு கடைசி கொஞ்ச நேரத்தில் எழும்பி மறுபடி ருக்கு சுஜூத் செஞ்சுவாங்க. சொல்றாங்க ஆயிஷா சொல்றா, நபி தொழுவாங்க, நான் கட்டில்ல பெட்ல படுத்துக் கொண்டிருப்பேன். பைதா கவா சலாத்தஹு, தன் தொழுகையை முடிச்சு கொண்டா, நவர இலைய, என் பக்கமாக பார்ப்பாங்க. நான் விழித்திருந்தால், எனக்கு தூக்கம் பெய்த்து நான் முழிச்சிருந்தால், என்னோட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹத்தஸமஈ, என்னோட பேச ஆரம்பித்துடுவாங்க. அல்லாவோட பேசிட்டு வந்து மனைவியோட பேசுறாங்க, தஹஜ்ஜத்து தொழுதுட்டு வந்து மனைவியோட பேசுறாங்க. சொல்றாங்க ஆயிஷா, வஇன் குந்து நாஇமதன், நான் தூங்கி இருந்தா எனக்கு பக்கத்துல நபி அப்படியே தூங்கிடுவாங்க. புகாரியில ஹதீஸ் இருக்குது, புகாரியில ஹதீஸ் இருக்கு, நபியினுடைய சுஹபத்தில் மனைவியோட பேசுறாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், இந்த தரித்திரியம் விளைத்தது படுத்து கொண்டேதான் இருக்குது வாப்பா, நான்டா தொழுகையாளி, என்ன பாருங்க எப்படி நசீபில்லையே, நாங்க சொல்ற கொஞ்சம் துவா செய்யிருக்கும். யாருக்கும் பெய்த்து ஃபர்லான தொழுகையை தவிர சுன்னத்தான தொழுகையை யாருக்கும் வல்கட்டாயம் பண்ணலாம். யூ கேனாட் போஸ், யூ கேனாட், அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்டா, 12 வருஷ பிள்ளைக்கு தஹஜ்ஜத்தை ஃபர்லாக்கிட்டோம், தஹஜ்ஜத்து கட்டாயம் தொழணும். நீ சரியா அப்படி இல்லை. இன்னொரு ஹதீஸ் வந்திருக்குது, நபியினுடைய தாபுல், பொதுவாக ஒரு மனிதனுடைய பழக்கத்தில் ஒன்று இருக்குது, மனைவியோட மிச்சம் நல்லா இருப்பாங்க, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது. தலாக் என்று சொல்லக்கூடியது டிவோர்ஸ் சொல்லக்குள்ள மென்சஸ், அதாவது பீரியட் காலத்தில் டிவோர்ஸ் பண்ணினா டிவோர்ஸ் அக்செப்டபிள் இல்லை. ஏன் காரணம் என்றா, இவருக்கு சரியான பசி தேவை, 7 என்ன செய்து மென்சஸ் காலம், ஒரு கோம் வந்து பெரிய ஒரு மண்டை குத்தி இதை விட்டு தள்ளுவோம். அப்படி ஒரு என்ன வரலாமே, நபி சொல்றாங்க ஆயிஷா சொல்றா, எனக்கு மென்சஸ் வந்துட்டா, எனக்கு பீரியட் வந்துட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட வித்தியாசமா நடப்பாங்க. எப்படி வித்தியாசம் என்றா, குந்து ஃபி அஸ்னாஇல் மஹீல், நான் எனக்கு பீரியட் வந்த காலத்துல நான் நபியை பார்த்திருக்கிறேன். நான் ஒரு கோப்பை எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து நான் தண்ணி இப்படி குடிப்பேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயஹுது மின்னி அன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிளாஸ அந்த கோப்பைய நபி அப்படியே எடுப்பாங்க. எந்த இடத்துல நான் வாய் வச்சு குடிச்சேனோ அதே இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வச்சு குடிப்பாங்க. நான் மென்சஸ்ல இருக்கிறேன், எனக்கு பீரியட் வந்திருக்குது, எனக்கு குர்ஆன் ஓத இயலாது, எனக்கு தொழுக இயலாது, ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வாயை வச்சு அப்படியே குடிப்பாங்க. சில கட்டங்களை நான் நபியை பார்த்திருக்கிறேன், எனக்கு மென்சஸ் வந்திருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மேல படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க, என்ன மேல சாஞ்சு கொண்டு குர்ஆன் இருக்காங்க. குர்ஆன் பரிசுத்தமானது, குர்ஆனை சுமந்த நபியும் பரிசுத்தமானவர். நான் தொழாதவள், எனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு பரவான குறிப்பு குறிக்க முடியாது, ஆனா எனக்கு ஏண்ட மேல நபியினுடைய உடம்பு சாஞ்சிருக்குது. காண யத்தத்தை வாழ ஹிஜுரி வயக்கிறாள் குர்ஆன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு பண்பை காட்டி நாங்கள் தண்ட மனைவிக்கு முன்னால. இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இப்படிப்பட்ட நபி. அப்ப இந்த நபி ஒரு நாள் ஆயிஷா சொல்றார், சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் நிக்கிறேன் இந்த ஊட்டுள்ளுக்கு, எங்கட ஊடு, எங்கட பிச், யாட பிச், இது அபூபக்கர் ஊடு இல்லவாப்பா, ஆயிஷாட ஊடு.
ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றா, நான் என் வீட்டுக்குள்ள இருக்கிறேன் நபியோட, என் கணவனோட. என் வீட்டுக்குள்ள எந்த நபி கணவர் வந்துட்டு, நபி அல்ல என் கணவர். அப்ப என் வீட்டுக்கு நானும் என் மாப்பிளையும் இருக்கிறோம். இஸ்தஅதன அபூபக்கர் அலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி பாக்கிறதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன் வந்தாங்க. அங்க வந்தா ஃபைதா ஆயிஷா ترفع صوتها عليه صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க. இத கண்டாங்க, இத கேட்டாங்க யாரே, அபூபக்கர் சித்திக். யா பின்த ஃபுலானா ترفع صوتك على رسول الله صلى الله عليه وسلم. ஏய், இன்ன சத்தத்தை கூட்டாய் நபிக்கு முன்னால. அடிச்ச பைத்தார் யாரு? மாப்பா மகளுக்கு அடிச்ச பைத்தார். மாப்ப போனார் மகளுக்கு அடிக்கிறதுக்கு. வஹால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனஹா வ பைனஹு, மாப்பக்கு மகளுக்கு இடையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குட்டும். இத நாங்க பாத்துக்கிறோம், இது உங்களை விட்டு வேலையா, எங்க விட்டு வேலை? நீ உங்களோட மகள் பெரிய மனைவி, நீ போ சேஃப் பண்ணி அனுப்பிட்டாங்க. சும்மா ஹரஜ அபூபக்கர் பைத்தாங்க. அவங்க போனதுக்கு பிறகு ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ராவயா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ போனதுக்கு பிறகு ஆயிஷாவோட ஷேப் ஆகிட்டாங்க. ஷேப் ஆனு சொன்னாங்க, நான் நீக்க பேத்து நீ சரியாவிட்டே தப்பிட்டாய், இல்ல நல்லா பட்டுதான் நீங்க உனக்குன்னாங்க. ஆயிஷா உனக்கு ஞாபகிக்குதா எப்படி ரெண்டு பேருக்கு ஷேப் பண்ணி விட்டேன், நான் ஓரமா இருந்தா நல்லா கணத்துல பத்தி. சரியா? சரி சரி, முடிச்சுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாள் புகழ்ல மருவ வாராங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வாராங்க. சும்மா இஸ்தஅதன அபூபக்கர் சித்திக் மர்ரத்தன் உஹ்ரா, இன்னும் ஒரு முறை வந்து தட்டுறாங்க கதவை, பெல் அடிச்சாங்க வீட்டுக்குள்ள வரத்துக்கு, அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பக்க பக்க பக்கம் சிரிக்கிறாங்க. யார் ரெண்டு பேரும்? வீட்டுள்ளுக்கு சத்தம், என்ன சத்தம்? சிரிப்பு சத்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, வெளியிலிருந்து சத்தம் போட்டு சொன்னாங்க, அஷ்ரிகானி ஃபி ஸில்மிகுமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிகுமா, உங்க ரெண்டு பேருடைய யுத்தத்திலே எங்களுக்கு பங்கெடுக்க சான்ஸ் தந்தது போல உங்க ரெண்டு பேருடைய சிரிப்பிலையும் பங்கெடுக்க சான்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. அன்றைக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டீங்க சண்டை, நாங்க உள்ளுக்கு வந்து தலையை போட்டு தேவையில்லாம மாட்டிக்கொண்டோம். சரியப்ப, அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க எங்களுக்கு, தாங்களே கொஞ்சம் சந்தோஷமா உங்களோட என்ஜாய் பண்றதுக்கு. அஷ்ரிகானி ஃபி ஸில்மிகுமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிகுமா, சுப்ஹானல்லாஹ், இந்த நபி தான் எங்களுக்கு முன்மாதிரி, இந்த நபி தான் எங்களுக்கு முன்மாதிரி. இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாலத்துல, சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா பார்த்தாங்க, ஆயிஷா எனக்கு நல்லா தெரியும் நீ எப்ப நல்ல மூட்ல இருக்கிறாய், நல்ல சூடான மூட்ல இருக்கிறாய் சொல்லி. யாரு சொல்ற இது? யாருக்கு சொல்ற? மனைவிக்கு. என்ன சொல்ற? உண்ட நல்ல மூடும் தெரியும், உண்ட கெட்ட மூடும் தெரியும். ஆனா இதை சென்னது நல்ல ஆயிஷா நல்ல மூலிகைக்குள்ள, அதை செல்றதுக்கு மூடு நல்லா இருக்கணுமே. சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீ என்னோட நல்ல மூட்ல இருந்தா உண்ட பேச்சில சத்தியம் செய்யும் பொழுதெல்லாம் வரப்ப முஹம்மது, வரப்ப முஹம்மது, முஹம்மதுடைய ரப்பின் சத்தியமாக வார்த்தை வரும். என்னோட கோபம் என்று சொன்னா நீ வரப்ப இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பின் சத்தியமாக சத்தியம் பண்ணுவான்னு சொல்லு. ஆயிஷாம் யாரு? புத்திசாலி தானே, நபீட மனைவி அல்லவா? அவ சொன்னா எடுத்தோடனே, நான் உங்களோட கோபம் இல்ல, உங்களோட பேரோட மட்டும்தான் கோபம், உங்களோட கோபம் இல்ல, உங்களோட பேரோட மட்டும்தான் கோபம். சுபஹான், இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை. இன்னும் ஒரு கட்டத்தில் எல்லாம் எனக்கு பார்க்கக்குள்ள ஆச்சரியமாக இருக்குது, எப்படி வாப்பா நாங்க இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்ப போறோம், இந்த உறவுல வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, இந்த உறவுல வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளருவாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட குழந்தைகளாக எந்த குழந்தைகளையும் அந்த என்வாரன்மெண்டையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. ஒரு நாள் வாராங்க ஹஜ்ரத், ஹஜ்ரத் ஒரு நாள் வாராங்க ஹஜ்ரத் யாரு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா நபிகிட்ட. நாங்க எல்லாரும் கிளச்சோனோம், நாங்க எல்லாரும் சரியான பிசி. எந்த அளவுக்கு பிசின்டா, வீட்டுக்குள்ளேயும் பிசி, கட்டிலேயும் பிசி,
சிலாக்கள் ராவேக்கும் எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எஸ்எம்எஸ் வந்து தான் மன்னிச்சுக்கோங்க, அதுவும் தவறு, செய்யக்கூடாது. போன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போகக்குள்ள விசுவாசிவாங்க. கான யுஷவ்விஷு ஃபாஹு, கான யுஷவ்விஷு ஃபாஹு. நான் வீட்டுக்குள்ள போறேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு கதவை பேத்து யாரும் தட்ட வேண்டாம். அது வீட்டுக்கு கொடுத்த டைம், குடும்பத்துக்கு கொடுத்த டைம். நான் சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹுஜுராத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு யாரும் போய் கதவை தட்ட வேண்டாம், இது குடும்பத்துக்கு கொடுத்த நேரம். நபியினுடைய பொறுப்பு உலகத்துடைய பொறுப்பாக இருந்தாலும் நபியினுடைய பொறுப்பு குடும்பத்துடைய பொறுப்பும் இருக்கத்தான் செய்யும். உலகத்துடைய பொறுப்பு இருக்கிறேன், நான் உலகத்துக்கு நபியாக வந்திருக்கிறேன், ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறேன், காபத்துல் நாசாக இருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை ஒதுக்கி வச்சல்ல. அல்லாஹ் சொல்லிட்டான், குடும்பத்துக்கு கொடுத்த டைம் குடும்பத்துக்கு தான், அது வெளியே கொடுக்கலாது. நீங்க வெளியே இருங்கோ, நபி வெளியே வந்தா பேச முடியுங்க. நாங்களும் என்ன சொல்லணும் தெரியுமா, இதுக்கு பிறகு மொபைல் நம்பரை கொடுக்கும் பொழுது இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றா காலையில 9 மணி, ஈவினிங் 5 மணி தான். மறுவாதோ ஊட்டு மொபைல் போன் குடும்பத்துக்கு கொடுத்துவேன், ஊட்டு நம்பர் குடும்பத்துக்கு கொடுங்க. குடும்பத்துக்கு உம்மாக்கே வாப்பாக்கே மாமிக்கு மாமக்கு சொந்தக்காராக்களுக்கு அவங்கள்ட்ட என்ன வரணும், குடும்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட நம்பரை வாங்கக்குள்ள ஒரு இபாதத் செஞ்சுக்கோங்க. என்ன இபாதத் தெரியுமா, அவர்கிட்ட கேட்கணும், இந்த நம்பரை யாரும் கேட்டா கொடுக்கலுமா, இந்த நம்பர் எனக்கு மட்டுமா. ஏன் காரணம், இந்த நம்பர் இருக்குதே, மொபைல் போன் நம்பர் இருக்குதே, இதுக்கு நாங்க புதிய ஒரு டெர்மினாலஜி சொல்றோம், இது ஈ கீ. என்ன கீ? ஈ. உங்களோட ஊட்டு கீ இருக்குதே, இது நேச்சுரல் கீ, இது வந்து ஈ கீ. ஊட்டுள்ளுக்கு என்டர் ஆகும் உங்களோட வாய்ஸ், ஊட்டுக்குள்ள போறதுக்குரிய வழிதான் இந்த நம்பர். எப்படி உங்களோட பார்வை ஒரு ஊட்டுக்குள்ள புகையலாதோ, இதே போல உங்களோட வாய்ஸும் அந்த ஊட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி வேணும், அனுமதி வேணும். இன்றைக்கு இந்த மொபைல் போனால எத்தனை குடும்பம் தலாக், இந்த மொபைல் போனால எத்தனை குடும்பம் தலாக். ஒன்றா ரெண்டா மூணா நாளா கடைசியா கேட்டேன்னா மொபைல் நம்பர் ஒன்று சொல்றேன், யாராவது கொண்டைத்து நோனட போன் புள்ளட போன் ஊட்டு போனுக்கு இந்த ரீலோட் பண்றதுக்கு நம்பரை கொடுக்கறீங்களே, ரொம்ப கவனம். நீங்க போற வழியில 500 ரூபாய் கொடுத்து நம்பரை எழுதி கொடுத்து இதுக்கு 500 ரூபாய் போட்டுமோ, சரி. இவர் என்ன செய்வாரு, நம்பரை போட்டுட்டு ஹலோ ஹலோன்றக்குள்ளே அங்க ஹலோ இப்ப விளங்கும். இப்ப சாத்தாம் வருவான் இடையில, ஹதீஸ் குர்ஆன் இத, நான் பேசுறது குர்ஆன் ஏந்த வார்த்தை அல்லது. இவர் கால் பண்ணாரு 500 ரூபாய் டோல் பண்ண கிடைச்சான்னு கேட்கறதுக்கு. பெண்களுடைய வார்த்தையிலேயும் என்ன இருக்குது, காந்த சக்தி இருக்குது. நாங்க தொழுவிக்கிறோம், நாங்க தொழுவிக்கிறோம், பின்னுக்கு நிற்கிறாங்க ஆண்கள், ஒரு ஆம்பளை தொழுவிக்கிறாரு, பின்னுக்கு நிற்கிறாங்க ஆம்பளைகள். இமாமுக்கு என்ன சரி தவறு நடந்தா என்ன செய்யணும் பாபம், சுபஹானல்லாஹ், இமாம திருத்துங்க. ஆனா இன்னைக்கு சொல்றது இல்லை யாரும். ஏன் காரணம் செய்யணும் பாபம், அவருக்கும் சந்தேகம். யாருக்கு, பின்னுக்குள்ள ஆளுக்கு சந்தேகம், நான் சரியா அவர் சரியா, முழு பேரும் டவுட்ல. இமாம் சலாம் கொடுத்தோன்னு கேட்கிறவங்களுக்கு செல்லேன்னு, நான் தான் தவறு செஞ்சவங்களுக்கு திருத்தேஞ்சே, அவங்க சொல்ற நாங்களும் அப்படித்தான். என்ன சொன்ன சலாம் கொடுத்தோன்னு மூணனா, அப்படியா, எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவ்ல தான் சொல்லணும், மூணு அங்க யாருக்கும் மூணு தான் சொல்ல சக்தி இல்லை. பெண்களுக்கு அந்த பக்கத்தில் தொழுது போகிற பிரச்சனை இல்லை.
எந்த குத்தமும் இல்லை. ஆனா இந்த காலத்துல நாங்க பள்ளிய பெண்களை விட்டும் ரொம்ப தூரமாகிட்டோம். பள்ளிக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆனா பெண்கள் ஸ்கூலுக்கு போகலும், கல்யாணத்துக்கு போகலும், ஷாப்பிங் பண்ண போகலும், பீச்சுக்கு போகலும், என்ன செய்யலாம், பீச்சுல குளிச்சேலும், வேற நினைக்கிறேன் ஸ்விம் பண்ண போகலும், எல்லாம் செய்யலாம். ஆனா தயவு செஞ்சு பிளீஸ் பள்ளிக்கு மட்டும் வந்துடுவாங்க. பள்ளி பரிசுத்தமான இடம். நீங்க பெண்கள் பள்ளிக்கு வரவானம் என்று சொல்றா, நீங்க என்ன செய்யணும், ஒன்றுக்குமே நீங்க வெளியே போக கூடாது. இன்னைக்கு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போன எனக்கு சும்மா நாங்கள் நினைச்சிருந்தோம் படிச்சுற பிள்ளையெல்லாம் எத்தீங்களோ தெரியாது சொல்லி. ஏண்டா 90% பொம்பளைகள் மாப்பிள்ள மௌத்து தெரியா, 90% பொம்பளைகள் மாப்பிள்ள இல்ல. பின்னுக்குள்ளவங்க பெண்களாக இருந்தா தப்பித்தவரை நீங்க சுபஹான் அல்லாஹ் செல்ல பேச்சிட வானம். இமாமுக்கு தொழுகே மிஸ் ஆகிடு கிடைச்சிக்கு. நீங்க என்ன சரி கைய தட்டுங்க. பெண்களுடைய சுபஹான் அல்லாஹ்வுடையும் காந்த சக்தி இருக்குது. பெண்களுடைய சுபஹான் அல்லாஹ்வுடையும் காந்த சக்தி இருக்குது. இமாமுக்கு வேற எண்ணம் பேச்சிடும் டாபிக் அதில்ல. அதனால நொம்பரை கொடுக்கக்குள்ள என்ன செய்யவானம், சும்மா நொம்பரை கொடுக்கவானம். மொபைல் போன் எல்லாத்தையும் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிறாங்க மக்களுடைய ஜனத்தொகை பாபம் எத்தனை, 20 மில்லியன். எத்தனை மொபைல் போன் நம்பர் இருக்குது, எத்தனை மொபைல் போன் நம்பர் இருக்குது, 13 மில்லியன் இருக்குது மொபைல் போன் நம்பர் 13. மற்ற என்ன பாப்புலேஷன் எத்தனை, பேசுறீங்க அதை வச்சு எத்தனையோ குடும்பம் நாசமாக. எனவே நம்பர் கொடுக்கிறது ரொம்ப கவனம். அப்ப ஒரு நாள் இப்ப வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள ஊடு என்ன ஊடு வீட்டுக்குள்ள எதையும் செய்யலாம். ஒரு நாள் வீட்டுக்குள்ள போறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஓடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க ஒரு கதை சொல்லவா உங்களுக்கு, சுப்ஹானல்லாஹ், மனைவி சொல்ற கதையையும் கேட்கறதுக்கு நபிக்கு நேரம் இருந்துச்சுதா, மனைவி சொல்ற கதையையும் கணவனுக்கு கேட்க நேரம் இருந்துச்சுதா, அதையும் காது கொடுத்து கேட்டாங்களா, அதுக்கு நேரம் ஒதுக்கினாங்களா, எங்கட மனைவி வந்து எங்கட வீட்டுக்கு தேவையான சாமான சொல்றதுக்கும் அவ என்ன சொல்லுவா, நாங்க பேப்பர் டெய்லி நியூஸ் பாக்குறோம், அவ சொல்லுவா சீனி வாங்கணும் ரைட், முட்டை வாங்கணும் ரைட், இறைச்சி வாங்கணும் ரைட், அத கூட காது கொடுத்து கேட்கலாம். இது நான் பிராக்டிக்கல் லைஃப் பேசுறேன், நான் தியரி பேசல. அவ என்ன சொல்லுவா கடைசிக்கு, உங்களோட பேசுறதுக்கு உங்களோட சுகரை பார்த்து பேச நான் லைக் பண்றேன், இது எனக்கு நடக்குது உங்களுக்கு நடக்குது. நபி நேரம் கொடுத்தாங்க. அப்ப பைந்த ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தலனா உட்கார வச்சு கொண்டு நபியை உட்கார வச்சு கொண்டு கதை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, ஜாஹிலியா காலத்துல ஒரு சம்பவம் உண்டு. என்ன சம்பவம், 11 பொம்பளைகள் சேர்ந்தாங்க, 11 பொம்பளைகள் 11 பொம்பளை சேர்ந்து அண்டைக்கு டாபிக் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளைக்கு ஊர்வலா பேசுறதுல உட்கார்ந்து ஒரு டாபிக்ல பேசுவோம், ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கை பத்தி பேசுவோம். 11 பேர் உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்து 11 பேர் சத்திய பிரமாணம் செஞ்சாங்க. இன்றைக்கு ராவைக்கு நாங்க பேசுற டாபிக் என்ன தெரியுமா, நாங்க 11 பேரும் சேர்ந்து எங்க மாப்பிளமான பத்தி பேசுவோம். யார பத்தி, மாப்பிளமா டாபிக் தான். ஒவ்வொருத்தரும் தன்னை மாப்பிள்ளைய பத்தி உண்மையே சொல்லணும், யார் எப்படி எப்படி எல்லாம் சொல்லணும். ஆச்சரியமான ஹதீஸ். ஆனா அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏண்டா அந்த பொம்பளை எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பேசின வார்த்தைகளும் டெர்மினாலஜியும் வார்த்தை அர்த்தமும் அதே டபுள் மீனிங்கும் ட்ரிபிள் மீனிங்கும் இருக்குது. அதே மாப்பிளைய புகழ்ந்தாவா மாப்பிளைய இழந்தாவா ஒன்றும் தெரியா, அதெல்லாம் சொல்ல நேரம் அல்ல. 11வது பொம்பளை ஒன்று ரெண்டாவது சொன்னா மூணாவது சொன்னா ஆயிஷாட மெமரி பவர் என்னன்னா, அவ என்ன வார்த்தையை சொன்னாவோ அந்த வார்த்தையை அப்படியே திருப்பி 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 சொல்றார். 11வது பொம்பளை சொன்னா அவட பேர் அபூதர், உம்முதர்,
காலத்தில் காலத்தில் காலல் காலத்தில் ஹாதிய தஷர் பதினோராவது பொம்புல சொன்னா ஜௌஜி அபூ ஜர், என்ன முதலாவது மாப்பிள்ள அபூ ஜர். பமா அபூ ஜர், உனக்கு தெரியுமா அபூ ஜர் யார் என்று சொல்லி, காதுல போடக்கூடிய அந்த இது மினுங்கிறது, காதுப்பு மினுங்கிறது போல அவரும் எனக்கு மினுங்கிக் கொண்டே இருப்பாரு. மல அமின் புகழ்ந்து கொண்டே போறான், மாப்பிள்ளையே புகழ்ந்து கொண்டே போறான். அப்படியே சொல்லி 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 பேய்த்து கடைசியா ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, உம்மு ஜர்ர பார்த்து அந்த சொன்னாங்க எல்லாம் நடந்துச்சு. கடைசியா அந்த உம்மு ஜர்ர சொல்றா, என்ன மாப்பிள்ள முதல் மாப்பிள்ள என்ன தலாக்கு சொல்லிட்டாரு. இத சொல்றா யார்கிட்ட? நபிட்ட. யார் சொல்றாங்க? ஆயிஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி தெரியுமா? அதுல விளங்கி கொண்டாங்க, ஆயிஷா ஏதோ ஒரு நோக்கத்துல தான் இத சொல்றா. அபூ ஜர் அந்த உம்மு ஜர்ரோடே எவ்வளோ இரக்கமா அன்பா இருந்தாவோ இதே மாதிரி நீங்களும் என்னுடைய அன்பா இருக்கிறீங்க. ஆனா அபூ ஜர் அந்த உம்மு ஜர் தலாக்கு சொன்னது போல தலாக்கு சொல்லுவீங்களோ தெரியான்ற மீனிங்ல தான் ஆயிஷா சொன்னா. அதை சொல்ல முந்தியே நபி சொன்னாங்க, குந்து லக்கீக அபி ஜர்இன் லி உம்மி ஜர்இன் வலாக்கின் லா உதல்லிகுகி. சொன்னாங்க, ஆயிஷாவே நான் உன்னோட எப்படி இருப்பேன்டா, உம்மு ஜர்ரோடே அபூ ஜர் எப்படி இருந்தாரோ இதே போலத்தான் இருப்பேன். ஆனா ஒரு நாளும் நான் உன்னை தலாக்கு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றது, கவனம் இன்னும் ஒரு கல்யாணம் முடிப்பேன், கவனம் இன்னும் ஒரு கல்யாணம் முடிப்பேன். இது எங்கட வார்த்தை, சிரிச்சவானம் யாரும் எங்கட பெண், உங்களோட பெண்கள் சொல்ற கதைகள் இதெல்லாம் எங்கட பெண்ணை வலிக்கெடுக்கிறது, திரட் பண்றது, அவக்கு வார்னிங் கொடுக்கிற வார்த்தை இது. ஆனா சொல்லிக் கொள்றது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உம்மத்து. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நசீபாக்குவானா. இன்னும் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹுடைய மனைவி சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் அன்றைக்கு சொன்னேன் சஃபியா ஒரு யூத பொம்புல கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவ, யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்து நிறைய கல்யாணம் முடித்திருக்கிறாங்க. பின்து யஹூதியின் ஒரு நாள் ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எங்கேயோ இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா, யாருக்கு தெரியுமா, சஃபியாவை பார்த்து. இந்த சஃபியா இருக்கிறாளே, சஃபியா இருக்கிறாளே, இவன் ஒரு யூத பொம்புல அடியான்னு சொல்லி. நபி கல்யாணம் முடிச்சாலும் யூத பொம்புல அடியான்ட்டாங்க. இவ அப்ப இது நடந்து முடிஞ்சு சஃபியாக்கு இது கேள்விப்பட்டு சஃபியா ரொம்ப அழுது கொண்டிருக்கிறா, ரொம்ப கவலையோடு இருக்கிறா. ஃபதஹல அலைஹ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய தபக்கி, அவ அழுது கொண்டிருக்கிறா. சஃபியா வீட்டுக்குள்ள போனதுமே கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யுபுக்கீக்கி, சஃபியா ஏன்மா அழுகிறாய்? சொன்னா, பாருங்களேன், ஏட தாத்தா ஹப்சா உமருடைய மகள், உங்களோட மனைவி ஏட தாத்தா ஹப்சா எனக்கு யஹூதியின்னு சொல்லிட்டாவே என்று சொன்னதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா நடந்து கொண்டாங்க, ஒரு நடப்பு, எப்படிப்பட்ட அழகான ப்ரொஃபஷனல்ஸ் சொன்னா. அவ சொன்னா நபி ஹப்சாவை பார்த்து, ஹப்சா நீ ஏம்மா கவலைப்படுறாய், இன்னக்க லஇபுனத்து நபியின், நீ யாரு தெரியுமா, ஹஜ்ரத் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில பிறந்த ஒரு பொம்புள புள்ளடியா, நீ யாரு தெரியுமா, உன்ட சாட்ச யாரு, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அலியா, உன்ட கணவன் யாரு, அவரும் ஒரு நபி அலியா, நீ ஏன் யாராவது சொன்னத்தை நினைத்து ஏன் ஒளி பண்றாய், ஒரு யூத பொம்பள யாரு, மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில வந்தவ, அவ சொல்றாங்க உன் சாட்ச யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உன் மாப்பிள்ள யாரு, நான் அன்னக்கி லதஹ்த வஇன்னக லதஹ்த நபியின், நீ ஒரு நபிக்கு கீழ் இருக்கறாங்க, ஃபஹீம தஃஹரு அலைகி ثم قال اتق الله يا ஹஃப்ஸா ஹஃப்ஸா வி அல்லாஹ் பயந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு குடும்பத்தை ட்ரீட் பண்ண மாதிரி, குடும்பத்தோட சேர்ந்து போன மாதிரி. இன்னும் ஒரு கட்டத்துல ஒரு 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 ஆச்சரியமான சம்பவம் இது. குடும்பம் என்ற உறவை எப்படி வளர்த்தாங்க? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க ரெண்டு மனைமாரோட, ஹஜ்ரத் ஹஃப்ஸா இல்ல ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் சௌதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஆயிஷா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நபியுடைய மனைவிமார்கள். இது ராவேல அல்ல பகல்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சாப்பாடு சமைச்சா, அந்த சாப்பாட்டுக்கு சொல்றது இறைச்சி இறைச்செல்லாம் பிச்சு போட்டு சரி ஹரீதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாப்பாடு சமைச்சிருக்கிறா, சாப்பாடு சமைச்சு சொன்னா யாரை கொடுத்தா, சௌதாக்கு நீ குடிமான்னு சொல்லி, தாத்தாக்கு.
அவ சொன்னா எனக்கு விருப்பமும் இல்லை, நான் சாப்பிடவும் மாட்டேன். ஆயிஷா சொன்னா குழந்த இதை சாப்பிடு, இல்லாட்டி முகத்துல தேய்ச்சு விடு, இதை முகத்துல தேய்ச்சு எங்க வீட்டுக்குள்ளே நடக்க. மனைவியில சொத்துல தேய்ச்சது விஷயம் முடிஞ்சு, சாப்பிடு இல்லாட்டி முகத்துல தேய்ச்சு. எனக்கும் அவங்களுக்கு மத்தியில் யார் இருக்கிறாங்க? நபி இருக்கிறாங்க, நபி சிரிச்சாங்க. அவ சும்மா இப்பவா அவன் கையில் அப்படியே எடுத்து என் முகத்தில் தேய்ச்சான். ரெண்டு பேருடைய முகத்தில் என்ன கிதிப்ப, அந்த ஒரு கறி சூப் மாதிரி கறி ஒன்று ரெண்டு பேருடைய முகத்தில பட்டிக்குது. நாங்கள் அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்குள் இருக்கிறோம், வீட்டுக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு. யாரு உமர்? நபி சொன்னாங்க உடனே கூமா ஃபக்ஸிலா வுஜூஹக்குமா ஃபஇன் உமர் தாஹிலுன். உமர் வாராரே அவசரமா போய்த்து முகத்தை கழுவி வாங்கினாங்க. உமர் வாராரு அவசரமா போய்த்து முகத்தை கழுவி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு முகத்தெல்லாம் கழுவி கொண்டு வந்தாங்க. அப்ப ஃபர்தாவுடைய ஆயத்து இறங்கில்ல, ஃபர்தாவுடைய ஆயத்து அப்ப இறங்கில்ல. உமர் உள்ளுக்கு வந்தாரு, ரெண்டு பேரும் நடந்து சரி எல்லாம் முடிஞ்சு. ஆனா உமர் யாரு? உமரை கண்டு நபியினுடைய மனைவிமார்கள் முகம் கழுகிறாங்க. உமரை கண்டு நபியும் பயப்படுற அளவுக்கு உமர் வார என்ன சொல்லுவாரு? முகத்தை பார்த்துட்டு முகத்தை கழிக்க கொண்டாங்க. இன்னும் ஒரு ஆள் சொல்றாரு, ஏன்னா நோனா ஒரே எப்ப பார்த்தாலும் வச்ச வச்ச வச்சன்னு இருக்கிறாள், இவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும். நேரே போனாங்க உமருடைய வீட்டுக்கு. ஃபகால ரஜுலன், உமருடைய வீட்டு போனாங்க. அங்க போனா வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்தா வீட்டுக்குள்ள பெரிய சத்தம் ஆயிக்குது. ஆஹா, என்னப்பா என் வீட்டுல மட்டும் நான் நினைச்சேன், உமர் வீட்டுல இதுதான ஹாலாத். உமர் சபையில பாராளுமன்றத்தை உசுப்புறாரு, இவருடைய ஊடு வீட்டுல இவர் உசுப்புறாவ சொல்றாரு. ஃபகால ரஜுல், நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நின்று பார்த்தேன், வீட்டுக்குள்ளே மேண்ட வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம் அப்படியே நடக்குது. அவ சத்தத்தை உயர்த்தி பேசுறா, உமர் சும்மா கேட்டு கொண்டிருக்கிறாரு. அப்ப நான் முதல்ல சப்ஜெக்ட இங்க இவர்த்த சொல்லி பரிகாரம் காணேலா, எனக்குள்ள நோய் இவருக்கும் இருக்குது என்று சொல்லி நான் அப்படியே வெளியே வாரேன். வெளியே வரக்குள்ளே உமர் வெளியே வந்தாரு. கேட்டாங்க, காலரில் ரஜுல் உமர் மல்லதி அவ்கஃபக பிபாபி யா ரஜுல், ஏ மனிதா என்ன கனவு கிட்ட நீங்க இவ்வளவு நேரம் என்ன செஞ்சீங்கயோ, ஏங்க வந்தீங்க? அவர் சொன்னாரு, ஜெயத்து அஷ்டகி இலைக்க சௌஜதி, என்ன பொண்டாட்டிய பத்தி உங்கள்ட்ட சொல்ல வந்தேன், ஆனா பார்த்தேன்னு சொன்னா ஃபஸமித்து ஸௌஜதக துஹாசிபுக, ஆனா உங்களோட மனைவியை பார்த்தா ஏந்த மனைவி விட ரொம்ப கொஞ்சம் மனசுல ரொம்ப ஜோரா பேசுறா. அப்ப நான் பார்த்தேன், பகுல் துபி நப்சி ஹாதா அமீல் முஃமினீன், இவரே அமீல் முஃமினிக்கு இந்த நோயின்டா எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டேன். இப்ப சொன்னாங்களா, உமர் ரலி அல்லாஹு தஆலா நீங்க வா வாப்பா, விஷயம் அப்படி அல்ல, விஷயம் அப்படி அல்ல. ஒரு விஷயத்தை விளங்கிக்கும், வல்லாஹி லக்கது பசத்த பசத்தத் மனாமி, எனக்கு படுக்கிறதுக்கு படுக்கை அழகாக விரித்து வச்சிருக்கு, சாப்பாட்டையும் அழகாக சமைச்சு தாராள், எனக்காக வேண்டி ஏராளமான கஷ்டங்களை எல்லாம் இவள் சுமந்து கொள்றாள். அப்படி இருக்கக்குள்ள இவளுடைய பேச்ச கொஞ்சம் காலால கேட்டுட்டு அப்படி இந்த காலால் விட்டா என்ன வரப்போகுது? யார் சொன்னாங்க? அங்க சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் வார முகத்தை கழுவுமோனு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எப்படி? இப்படித்தான் மனைவிமாரோட டீல் பண்ணணும், மனைவிமாரோட இப்படித்தான் டீல் பண்ணணும். எழுத்ததுக்கெல்லாம் சட்டம் என்ன சொல்லுது? நான் ஆம்பிளையாலையா எனக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறேன் சொல்லி நீங்க பேச போனா நாங்க மாத்திக்கொள்வோம். இது நபியோட வீட்டுக்குள்ள இருந்து சொல்லுவோம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தங்க குடும்பத்தை நடத்தாட்டி காட்டினாங்க, இப்படித்தான் தங்க குடும்பத்துடைய வாழ்ந்தாங்க. அதுக்கு மேல இன்னும் ஏராளம் இருக்கு சொல்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக, நம் அனைவருக்கு விளங்கப்படுத்துவானாக. இன்னும் ஒன்று சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க எல்லாரும் விரும்புறோம் எங்கட மனைவி எனக்கு அழகா இருக்கணும், என் மனைவி எப்பயும் எனக்கு அழகாக இருக்கும். அப்படிதானே மனைவி அழகா பாருங்க, அழகா வேங்கொண்டிருக்குது. எந்த அளவுக்கு அவ அழகாக இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு அவ தண்டிக்கோ மேலும் அழகா இருக்கும். அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அத்தஸய்யன லி ஸௌஜதி கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லி, நான் அவள் எனக்கு அழகாக இருப்பதை விரும்புவது போல
நான் அவளுக்கு அழகாக இருக்க விரும்புகிறேன். என் மாப்பிளம் எப்பேம் என் பொம்பு எடுக்கு முன்னால் எப்பேம் அழகா இருக்கணும், மனம் பூசணும், அழகா இருக்கணும், இதை விரும்புறோம். நானும் விரும்புறேன் நான் அழகா இருக்கணும், மனம் வீசணும், அழகா இருக்கணும். சுபஹானல்லாஹ், முகம் அழகா வச்சுக்கோங்க. தாடி வளர்க்கிறவங்க தாடி கண்டு சரி 10 உசூல் இருக்கு, சுன்னத் இருக்குது. அந்த சுன்னத்தை பேணுங்கோ, தாடி இப்படித்தான் இருக்கணும். சல்லல்லாஹு தாடி எப்ப சொல்லப்பட்டிருக்குது. எனவே தங்க மனைவிக்கு முன்னால எவ்வளவு அழகா இருக்கேன், அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறேன். ஒரு நாள் புகாரி, இதில் புகார்ல வர ரிவாயத்தில் இதுல டவுட் சந்தேகத்துக்கு கிடம்பாடு இல்லை. சொல்றாங்க, ஒரு நாள் ஆயிஷா பிஹா ரலியல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு டேர்ன் கிடைச்சதே 9 நாளைக்கு போறது, 8 நாளை கொடுக்க, எட்டு நாளைக்கு கொடுக்க கிடைச்சது. அப்ப மனைவி வீட்டுல இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க. உதாரணமா வச்சுக்கோங்க, ஹஸ்ஸா டவுட்ல அவசரமா போடலையான் சொல்லி அவர் கேட்டார், என்ன பேச்சு? அதே மூஞ்சத்தானே பார்க்க போறோம், வேற மூஞ்சா பரவாயில்லை. அப்ப அது மாதிரி நபிக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு சமைச்சு அந்த சாப்பாட்டை நபிக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களோட வேலைக்காரி இந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வாரா இந்த மனைவி வீட்டுக்கு. புகார் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, இத கண்டதுமே இவருக்கு 10 ஏண்டோடு மையத்துடா, ஏ இங்க சாப்பாடு இல்லையா, அவட சாப்பாடு எங்க வரணும்? இது நபிக்கு நடந்தது போல எங்களுக்கு நடக்க. நீங்க சும்மா சொல்லுங்களேன், இப்ப நீங்க கொழும்புலன்னு சொல்லி நீங்க காலி போன வீட்டுக்கு, உமா விட்டு போன, உமா கேட்டா என்ன சமைச்ச மகன் சொல்லி நீங்க சொன்னீங்க. உமாட்ட இன்னைக்கு உமா கொஞ்சம் பிலாக்க ஆக்கி கொஞ்சம் புளியான ஹொதியோடு போட்டு வைங்கன்னு சொல்லி இவங்களை உருகி பாப்பா. பிலாக்காக்கு இங்க வரணும், ஏன் பிலாக்காக்கு தெரியுதா? இது பெண்கள் பாப்பா, இத போய் தமிழ் உமாட்ட நீங்க சொல்லணும். அவ என்ன நினைச்சுவா, எனக்கு ஆக்கத்தை நினைச்சு வழி, என்ன மானத்தை வாங்கினீங்க நீங்க, என்ன நீங்க செகண்ட் கிளாஸ் ஆக்கிட்டீங்க? இது உமாட்ட சொல்லியே இந்த கதைண்டா, உங்களோட தங்கச்சி என்ன பிடிக்கும், உங்களோட தாத்தா என்ன பிடிக்கும்? இது நபீத வீட்டுக்கு நடந்த சம்பவம் இது. அப்ப என்னடச்சு சரியான கோபம், ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றும் செய்யலா பேத்த அப்படியே அந்த பாத்திரத்தை வாங்குற மாதிரி வாங்கி பணிய போட்டாங்க, அப்ப சொன்னாங்க தவறுதலா விழுந்த மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை விலகி கொண்டாங்க. என்ன செஞ்சிப்பாங்க இப்ப, நாங்க என்ன செய்வோம்? அகினிருந்தே காலிக்கோட்டுக்கு தான் போய்க்கும், நேரே காதிக்கோட்டுக்கு தான் அங்கிருந்து போகணும். இவள் பொல்லாதவள், கண்ணியம் இல்லாதவள், உட்டு கொடுக்க தெரியாதவள். சுபஹானல்லாஹ், எமோஷன் இயற்கையை விளங்குங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்யல, கீழே உட்கார்ந்து கொண்டு நல்ல ருசியாக்கி சாப்பாடு, நல்ல ருசியாக்கி சாப்பாடு, மசாலா புறக்கி புறக்கி சாப்பிட்டாங்க. இன்னும் 10 நெருப்புல நெருப்புல பெட்ரோல் ஊத்துற கதை இது. விளைஞ்சா எல்லாம் சாப்பிட்டு போட்டு சொன்னாங்க, வந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, நீங்க உடைச்ச பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருங்க, உடைச்ச பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருங்க சொல்லி போட்டு சொன்னாங்க. உங்களோட உமக்கு ரோஷம் வந்துட்டது, இந்த ரோஷம் பெண்களுக்கு வரத்தான் செய்யும். இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் குடும்ப வாழ்க்கை. அதுக்கு மேல இன்னும் ஒன்று இருக்கு, இதெல்லாம் நாங்க மனைவிக்கு செய்யணும். சுபஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன மனைவிமாரை மறக்கல. ஒரு நாளும் மனைவிமார்கள் மௌத்தா இருப்பாங்களா? கணவன் மௌத்தா, நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஒன்று சொல்றேன், ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டீங்க, முதல் மனைவியினுடைய எந்த ஒரு கவர குறையையும் நீங்க பேசி பேசி திரிஞ்சு உங்களை நீங்க நல்ல பிள்ளையாக்க போவாங்க. இந்த நோய் சமூகத்தில் எல்லாத்தையும் இருக்குது.
ரெண்டாவது முடிச்சு கொண்டாச்சு. பிரச்சனை வந்தோடனே அவள் இப்படி இப்படித்தான் பிரச்சனை, நான் வாழ்க்கை வாழவே இல்லை, ரெண்டாவது முடிச்சது பிறகு எனக்கு வாழ்க்கையே தெரியும் என்னன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறது, ஒரு பவேன் கொண்டு வருது பணம், இதை கொண்டு போவானோ. மனைவியாக வாழ்ந்தவள் ஒரு நாள் மனைவியாக இருந்தாலும் உங்களோட மனைவி என்ற பெயர் இருக்கத்தான் செய்யும், அவளை நல்லா மதிக்க பாருங்க. நான் மூணு ஹதீஸ் சொல்றேன், மூணு ஹதீஸ். ஒரு நாள் சொல்றாங்க, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா, நான் ஹஜ்ரத் ஹதீஜாவின் மீது ரோஷப்பட்டது போல நான் ஒரு நாளுமே யாரும் மீதுமே ரோஷப்படல. ஹதீஜாவின் மீது நான் ரோஷப்பட்டேன், என்ன நான் அவ மௌத்தானதுக்கு பிறகுதான் என்ன நபி முடிச்சாங்க, அவ மௌத்தாகி மூணு வருஷத்துக்கு பிறகுதான் நான் நபியோடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், எனக்கு அவளை அவ நான் கண்டுமில்லை, எனக்கு அவ அவ தெரியாது. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எப்பயுமே என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த பெண்ணை பத்தி பேசாம இருந்ததே இல்லை, அந்த பெண்ணை பத்தி ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹு தஆலா எப்படி பேசுவாங்கன்னா, எப்படி பேசுவாங்க எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நான் ஒரு நாள் சொன்னேன், ஆயிஷா சொல்றா நான் கேட்ட நபிய பார்த்து, மா தஸ்குரு அன் அஜூஸின் மின் அஜாயிஸ் குரைஷ், யா ரசூலல்லாஹ், குரைஷிகளுடைய கிளவிமார்கள் ஒரு கிளவிய நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க, அவ மௌத்தாக்குள் அவ எத்தனை வயசு தெரியுமா, 40ல முடிச்சா 65ல மௌத்தான், நபிக்கு வயது நபிக்கு அவக்க வயது 65 இருப்பது மூத்தாங்க, ஏண்டா 15 வருஷம் 25 வருஷம் எப்படி சொன்னா, 40ல முடிச்சாங்க 15 வருஷம் அப்ப 50ல மூத்துனா 65 வருஷம், அவக்கு 65 வருஷம், அஜூஸும் மின் அஜாயிஸி குரைஷ் மாதத் ஃபி தஹர் மாதத் அவ மூத்தாயிட்டா அப்தலகல்லாஹு ஹைரம் மின்ஹா, அவவ விடவு நல்ல பெண்களை மனைவிமார்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் தானே, நீங்க ஏன் அவ பத்தி ஒரே பேசுறீங்க என்று சொல்லி கேட்டதுமே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நன்றி உள்ள கணவனாக அல்லாஹ் என்னையும் ஆக்கி வைப்பானாக, உங்களையும் ஆக்கி வைப்பானாக, முழு மனித சமூகத்தை ஆக்கி வைப்பானாக. நபி சொன்னாங்க, எனக்கு எத்தனை மனைவிமார கிடைச்சாலும் மா அபுதலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை விட நல்லதொன்று எனக்கு கிடைக்கவே இல்லை, அவளை விட நல்லதொன்று எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுதான் நன்றி. புதுசு கிடைச்சிட்டதே பலச மறக்க வேண்டாம், புதுசு வந்திருக்கிறதே பலச உரமாக்க வேண்டாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அபுதலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை விட நல்லதுண்டு அல்லாஹ் எனக்கு தரல. இது மிம்பர்ல சொன்ன வார்த்தை அல்ல, இது மனைவிக்கு சொன்ன வார்த்தை. சொல்லிவிட்டு சொன்னாங்க, என்ன கொண்டு அவள் ஈமான் கொண்டால் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அவளை நிராகரிக்கும் பொழுது, என்னோடு என்ன உண்மைப்படுத்தினால் மக்கள் எல்லாம் பொய்ப்படுத்தும் பொழுது, அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு மனைவியின் மூலமாக புள்ள தரல, இந்த மனைவியின் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் 6 பிள்ளைகளை தந்தான், ஒரே ஒரு புள்ள பிற்காலத்தில் நபியினுடைய பிந்திய வாழ்க்கையில 60களுக்கு பிறகுதான் நபிக்கு ஒரு புள்ள கிடைச்சிட்டு மாறி பொருத்தியாவி மூலமாக சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பொம்புளையை போல நல்ல ஒரு பொம்புளைய அல்லாஹ் எனக்கு தரல. இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டில் இருக்கிறாங்க, கதவை தட்டினாங்க, ஒரு பொம்புளை வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபில் பாப், கதவுல யார் இருக்கிறீங்க, யார் கதவை தட்டுறீங்க. சொன்னாங்க, அந்த பெண் சொன்னா, ஹாலா ஹாலா வந்திருக்கிறேன். அந்த சத்தம் இருக்குதே ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சத்தத்தை போல சத்தம், ஹதரத் ஹதீஜாவுடைய தாத்தா வந்திருக்கிறா. ஆயிஷா சொல்றா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை கண்டது போல அப்படியே அசந்து போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. அல்லாஹும்ம ஹாலா ஹாலா வாங்கன்னு கூப்பிட்டாங்க, மைனியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவட பிரச்சனையை கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மூத்த மனைவி மௌத்தாகி கபருக்கு போயிட்டாங்க, ஆனா அந்த மனைவியினுடைய நலவை மறக்கல, அந்த மனைவியினுடைய நலவை பேசினாங்க. சொந்த மனைவிக்கு மட்டுமல்ல, ஆயிஷா சொல்றா இசாபா ஃபி தமீது ஸஹாபாவுல ஒரு ஹதீஸ் பதிவுசெய்யப்பட்டிருக்குது. சொல்றாங்க ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் ஊட்டில் இருக்கிறேன், ஒரு நாள் ஒரு பொம்புளை வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்புளைய கண்டதுமே, மன் அந்தி, நீ யாருன்னு கேட்டாங்க. அந்த பெண் சொன்னா, ஜஸ்ஸாமத்தல் முஸய்யனா, நான் ஜஸ்ஸாமான்னு சொல்லி
சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஜஸ்ஸாமா இல்ல, நீ ஹஸ்ஸானா, நீ அழகான ஒரு பொம்புல என்று கேட்டுப்பட்டு, கைஃப அந்தும் வகைஃப ஹாலுக்கும் வகைஃப குந்தும் பஅதனா, கேட்டுக்கொண்டே போறாங்க, நீங்க யாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களோட குடும்பம் எப்படி, எங்களுக்கு பிறகு நீங்க எப்படி வாழ்றீங்க எல்லாம் சொன்னது பிறகு அவ சொன்னா நல்லா இருந்தோம். கேட்டாங்க அவ போனதுக்கு பிறகு ஆயிஷா கேக்குறா நபிய பார்த்து, யார் ரசூலல்லாஹ், இந்த பொம்புளைய நீங்க இப்படி எல்லாம் வரவேற்கிறீங்க, யார் ரசூலல்லாஹ், தக்பலு அலா ஹாதிஹில் அஜூஸா குல்ல ஹாதிஹில் இக்பால், இவ்வளவு கண்ணியமாக இவ்வளவு பெரிய மதிப்போட இந்த பொம்புளைய நீங்க வரவேற்கிறீங்க, இவங்க யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹா கானத் தஅதீனா ஸமன ஹதீஜா, இவ எங்கட வீட்டுக்கு வருவா, ஹதீஜாவோட நான் வாழக்கூடிய காலகட்டத்துல ஹதீஜாவுடைய வீட்டுக்கு வருவா, ஏதோ வீட்டு வேலை செய்யறதுக்கு. மனிதன் நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, பழையவைகளை மறக்காம இருக்கிறது, நான் இவளை மறக்க இல்லைன்னு சொன்னாங்க. இந்த குடும்ப வாழ்க்கையை தான் நாங்க கட்டியிருப்போம், இந்த குடும்ப வாழ்க்கையை தான் கட்டியிருப்போம், இதெல்லாம் நாங்க மனைவிக்கு செலுத்த வேண்டியது, மனைவியும் எங்களுக்கு செலுத்த வேண்டிய உண்டிக்கிறா, இப்ப பொம்புளைகள் கேட்டுள்ளார்கள் சென்னையில் இவ்வளவு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி, இது உங்களுக்குள்ள ரைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் என்ன, நீங்க என்ன செய்யணும், அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதையும் பார்ப்போம், நாளைக்கு கொஞ்சம் எல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்லவைகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ, நான் ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக மாறும். இந்த கிளாஸுடைய உண்மையான நோக்கம், இந்த கிளாஸுடைய உண்மையான நோக்கம், உலகத்தில் நல்ல மாப்பிளமார் எப்படி வரையணும், ஒரு மாப்பா மாப்பிள்ள நல்லமுண்டா, நீங்க மட்டுமல்ல நல்லம், உங்களோட நல்ல தனம் ஒரு குடும்பத்துக்கு அப்படியே வரும், சந்ததிக்கே வரும். அதனால தான் சொல்றேன், அன்பா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த விஷயத்தை ஒரு லெசனாக, ஒரு பாடமாக, ஒரு லெக்சராக எடுத்துக்கொண்டு போகாம இந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இந்த வாழ்க்கையில கொண்டு வருவோம், குடும்பத்தோட சேர்ந்து போவோம், குடும்பத்தை கண்ணியப்படுத்துவோம், இந்த வாழ்க்கைய முறைய நீங்க நாங்க ஒவ்வொருத்தரும் அமல் செய்வோம் என்றிருந்தா, இதை கொண்டு பெரிய ஹைர்களை வாழ்க்கையில் உருவாக்கிடும், இதை கொண்டு வாழ்க்கையில பெரிய நலவுகளை காணிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி, ஒரு நாளும் உன்னை தலாக்கு சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லல, நான் உன்னை தலாக்கு சொல்ல மாட்டேன், நான் உன்னுக்கு எதிராக இந்த முண்டு, இப்படியான வார்த்தைகளை பாவிச்சு அவனோட மனதுகளை நாங்க புண்படுத்தாம நாங்க எப்படி வாழ்வோம்டா, நாங்க இந்த குடும்பத்தோட குடும்பத்தமா வாழக்குள்ள சந்தோஷமா வாழ்வோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனைவி ஹக்க பேச முந்தி பேசிட்டேன், வாப்பா உம்மோட ஹக்கு இருக்குது, இதேன் யாரும் மறந்துடவானம். எனவே இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைப்பிடிங்கோ. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மூணு டாபிக்ல நான் பேசுவேன், ஒன்று மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது, இன்னும் ஒன்று இருக்குது குடும்ப வாழ்க்கை, எங்கட குடும்ப வாழ்க்கை அதாவது செக்ஸுவல் லைஃப், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், இஸ்லாம் இஸ்லாம் வந்துட்டு தாம்பத்திய உறவை பத்தி என்ன சொல்லிருக்குது, பாலுணர்வு, பாலுணர்வு ஆண் பால் பெண் பால் என்று ரெண்டு வகையான பாலை வச்சிருக்கிறான். இந்த உறவை பத்தி குர்ஆன் ஏராளம் பேசியிருக்கு, குர்ஆன் ஏராளம் பேசியிருக்கு, தொழுகையை பத்தி பேசின குர்ஆன், ஜகாத்தை பத்தி பேசின குர்ஆன், ஹஜ்ஜ பத்தி பேசின குர்ஆன். ஒரு மனிதன் தன்னுடைய பெட்ரூம் உள்ளுக்கு கணவன் மனைவியாக வாழக்குள்ள எப்படி வாழணும், ஒரு சந்தோஷத்தை கொண்டாட ஏதும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அடையேதும், சுபஹானல்லாஹ், இது இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டதல்ல. இஸ்லாம் என்றாலே சந்தோஷம், சந்தோஷம் என்றாலே இஸ்லாம். இஸ்லாம் மிகவும் அழகா சொல்லு, உங்களோட மனைவி எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கணும், ஏமா கல்யாணம் முடிச்சீங்க, கல்யாணம் முடிச்ச சோறாக்கி தரது மட்டுமல்ல, அதுக்கு அழக பாருங்க சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க நினைச்சோம் அழகா இருக்கணும், ரோட்ல கூட்டி கொண்டு போறதுக்கு அழகா இருக்கணும், பெட்ரூமுக்கு வாப்பா அழகா இருக்கணும் பெட்ரூமுக்கு, இதெல்லாம் ஷரியத்தில் உள்ளது, இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லதை கொண்டு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ரெண்டு மூணு அறிவித்தல் இருக்குது, ஒரு அறிவித்தல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, ஒன்று என்னன்னு சொன்னா, இது கம்ப்ளைண்ட் அல்ல, இதை கொஞ்சம் கருத்தில் எடுங்கோ, எப்பயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ. யூத் வாலிபர்கள் நீங்க யூனிஃபார்ம் உடுக்கக்குள்ள நல்ல நீட்டமான டிஷர்ட் அணிங்க, ஜுப்பா, நான் ஜுப்பான்னு சொல்லல, ஏதோ உங்களுக்கு கன்வீனியன்னா அதை நீங்க கொடுங்க பிரச்சனை. ஏன் காரணம்டா, நீங்க உடுக்கிற யூனிஃபார்ம் இருக்குதே இதே பின்னு காக்களுக்கு துளையலாது, உங்களை என்ன செய்யுது எல்லாம் பின்னுக்கு அப்படியே விளங்குது, அப்படி ஷர்ட் கொஞ்சம் பணிஞ்சிருக்கோணும், டிஷர்ட் கொஞ்சம் பணிஞ்சிருக்கோணும், நீங்க உடுக்கிற டவுசர் கொஞ்சம் மேல் இருக்கணும், நீங்க எல்லாம் பேத்து யூதர்கள் கிறிஸ்தவர் கொடுக்கறது மாதிரி புக்கவானது, ஸ்மார்ட் ஆகுது, அழகா விடுங்க, நல்ல அழகாய் ரொம்ப மனம இருக்கும்,
நீங்க என்ன செய்ய வேணும், எதனாலும் பேத்து அயம் பண்ணாம சுமுடுக்குவாரன் நல்ல அழகா நல்ல பிராண்ட் வாங்கிருக்கோம் அதை வாங்க இஸ்லாம் இல்ல. அதுக்காக வேண்டி ஹாவர்ட் இங்க பைத்து லண்டன்ல பைத்து வாங்கவும் கரெக்ட்ல பைத்து நல்ல அழகா ஓடுங்க, அழகா ஷூ போடுங்க, பாலிஷ் பண்ணி போடுங்க, ஊத்த ஊத்த ஷூ போடவும் இஸ்லாம் அழகான மார்க்கம். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான். தலைப்பே வாரப்பட்டி கூடும் என்ன போட்டு வாருங்க, நாயகம் சல்லா சலம் தலைக்கு என்ன போடுவாங்க, முடிகளை வலிங்கோ ஏன் அழகா இருக்கும். அதுக்காக வேண்டி அழகன்றத இஸ்லாத்துல பாருங்க, அழகன்றது இஸ்லாத்துல இருக்குது, அழகு இஸ்லாத்துக்கு வெளியில் நல்ல ஸ்மார்ட் ஆகுங்க மாஷா அல்லாஹ். கேர்ள்ஸ் சிஸ்டர்ஸ் நல்ல அழகா உடுங்க, பிரச்சனை இல்ல. மார்க்கம் சொல்ற உடுப்புடுங்க அழகா, மார்க்கம் அழகு சொல்லி இப்படித்தான் உடுக்கணும்னு சொல்லி. எனவே இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்க, நாளைக்கு வரக்குள் அப்படிப்பட்ட சுண்ணத்தான் அப்படிப்பட்ட முறையான உடுப்புகளை உடுத்து பள்ளிக்கு வர பாருங்க. இது ஒன்று. இன்னும் ஒன்று, ஏழாம் என்ன சொன்னா, நாங்கள் அஞ்சாவது நாள் பூர்த்தி செஞ்சுட்டோம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசி நாள் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் அதையும் பூர்த்தி தொகை செய்வானாக. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் இல் அலியுல் அதீம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், இதை பேசலன்னு இருந்தா இன்னும் ஒரு கிழமை பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்படியே பேசணும் போனா இன்னும் ஒரு கிழமை பேசலமன்ற அளவுக்கு டாபிக் அல்லாஹ் ஏராளமாக குடும்ப வாழ்க்கையை பத்தி குர்ஆன்ல ஹதீஸ்ல பேசிருக்கிறான். நான் இந்த இந்த முறை பேசினது ஒன்றுமே சென்ற முறை பேசக்கூடாது, சென்ற வருஷம் பேசினதுலமே 100% நான் சென்ற வருஷம் இதே விஷயத்தை பேசினேன். ஆனா இது ஒன்றுமே நான் பேசல, இதெல்லாம் புதிய விஷயம். சென்ற வருஷம் பேசின ஒரு சீடியும் இருக்குது, அதே இடத்து கேளுங்கோ, அதுலேயும் கொஞ்சம் விஷயம் சொல்லிருக்கிறேன், இதையும் கேளுங்கோ. கேட்டு கேட்கறதல்ல, இன்னைக்கு எப்படின்னா பயான் கேட்கறதும் ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஆயிடுது, ஆத்தலா கேட்டுக்கோ, ஆத்தலா போகுது மச்சா, நல்லா ஆத்தல் பயான் இல்ல, ஆத்தல் பயான் இல்ல, பயானை கேட்டோம் அமல் செய்வோம், அல்லாஹ் அமலுக்கு தொகுசிவாரா. ஏராளமான சகோதரர்கள் கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறீங்க அதிகமான ப்ரொஜெக்ட்களுக்கு, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ரஹமத் செய்வானாக, அல்லாஹ் கிருப செய்வானாக. நேற்று சகோதரர் கால் போட்டு சொல்லிருக்கிறாரு, எங்களோட பிரதருக்கு என்னடி சொன்னா நாளைக்கு இருக்கிற ரிஃப்ரெஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கனடாவை சேர்ந்த சகோதரர், அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து சேர்த்தோம். இதுக்கு முன்னே அவர் ஏராளமான உதவிகள் செஞ்சிருக்கிறாரே. அப்படிப்பட்ட நல்ல மக்கள் எங்க ஊர்ல நாட்டில் எங்களோடு இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ரஹமத்து சேர்த்தும். அல்லாஹ் அந்த சிபத்த தன்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கு சீமாக்குவானாக. ஒன்று நீயத்து வைங்கோ, மௌத்தாக வந்து சமூகத்துக்கு என்ன சரி செஞ்சுட்டு மௌத்தாக, பள்ளி கட்டுறது மட்டுமல்ல, மதரசா துறக்கிறது மட்டுமல்ல, ஏராளமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. ஒவ்வொரு யூத்தும் கலெக்டிவா ஒன்று சேர்ந்து நாங்க என்ன செய்வோம், என்ன செய்யலாம், உலமாக்களை நாடுங்கோ, மசூராக்கள் கேளுங்கோ, ஜமீத்துலமாவுக்கு போங்கோ. நாங்க இப்படிப்பட்ட ரிசோர்ஸ் பீப்பிள், எங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தாங்க நாங்க செய்ய போறோம், எங்களுக்கு என்ன செய்யலாம், இப்படியான விஷயங்களை கொஞ்சம் செய்ய பாருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்க எல்லாருடைய டேலண்டையும் திறமைகளையும் திறனையும் அல்லாஹ் தந்த வளத்தையும் அல்லாஹுடைய தீனுக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, அல்லாஹ் தந்தருவானாக. யா அல்லாஹ், இறக்க முடியவனே, கருணையுடையவனே, குற்றம் செய்த குற்றவாளிகள் யா அல்லாஹ், இதோ ஒன்பக்கம் கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ், சகல பாவத்துக்கும் தௌபா செய்து விட்டோம் யா அல்லாஹ், பாவம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், தௌபாவும் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றிடுவாயாக, பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்துவாயாக, இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ், இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ், நல்ல மக்கள் யா அல்லாஹ் உன்னை நாடி வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை வீட்டை கட்டிப்பிடித்து கொண்டிருக்கார்கள் யா அல்லாஹ், உன்னை பத்தி பேசிட்டு கேட்கிறாங்க யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசிட்டு கேட்கிறாங்க யா அல்லாஹ், எங்களை வீணாக்கிறாதே அல்லாஹ், எங்களை கபூல் செய்வாக யா அல்லாஹ், சந்தோஷமான குடும்ப வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, சந்தோஷமான குடும்ப வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, எல்லாம் நிம்மதியை நசீபாக்கிடுவாயாக, எல்லாம் எந்தெந்த குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் இல்லாமாக்கிடுவாக யா அல்லாஹ், எத்தனையோ பெற்றோர்கள் யா அல்லாஹ், குழந்தைகளை நிக்காக செய்து கொடுத்து விட்டு கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை நசீபாக்கிடுவார், இறக்க முடிய அல்லாவே, இந்த சபையில் எத்தனையோ பேர் துஆவுக்காக சொன்னார்கள் யா அல்லாஹ், அனைவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான ஆசைகளை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான ஆசைகளை பூர்த்தி செய்வாயாக, தகுதியான கணவன் மனைவி நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ், எங்களுக்கும்
எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நல்ல ஒரு மாஹோல தந்துடுவாக அல்லாஹ், நல்ல ஒரு சூழலை தந்துடுவாக அல்லாஹ், நல்ல மக்களாக வாழ விரும்புகிறோம் அல்லாஹ் சந்தர்ப்பம் பாவிகளாக மாற்றிவிடுது அல்லாஹ், நல்ல மக்களாக வாழ ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் சந்தர்ப்பம் சூழல் பாவிகளாக மாற்றிவிடுது அல்லாஹ், நல்ல மக்களாக வாழ வைப்பாக அல்லாஹ், நீ இறக்க முடியவன் அல்லாஹ், இதோ கேட்க சொல்லி இருக்கிறாய் அல்லாஹ், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இவர்களை மன்னித்துடுவாக அல்லாஹ், எங்களுக்கு தௌஃபீக் அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக, எங்களை பெற்றெடுத்த மதாபிதாக்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நோயில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக, அவருடைய துவாவுக்கு பாத்தியமான மக்களாக கபூல் செய்வாயாக, இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ், இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ், இந்த பெண்களை கபூல் செய்வாக அல்லாஹ், இந்த பெண்களை கபூல் செய்வாக அல்லாஹ், யாழ்லா குடும்பங்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ், தாயிகளாக ஆலிம்களாக ஹாவிலாக கேட்பாக அல்லாஹ், யாழ் ஹலாலை உணவாக தருவாக அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ், நோயாளிகள் யாழ்லா, கடனாளிகள் யாழ்லா, வடக்கு வம்புல மாட்டிக்கொள்வர்கள் யாழ்லா, கல்யாணம் முடிக்க வயது வந்தும் தகுதியான கணவன் மனைவி இல்லாதவர்கள் யாழ்லா, அனைவருடைய சகல தேவைகள் அறிந்த அல்லாவே அனைவருக்கு உதவி செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மியி வஅலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.